श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं तथाधयते सूक्तिस्वाधीनपथिकां श्रुतिं क्ववीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागत सार्थवासमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम्। அற்புதமான சித்திரை மாச திருவாதிரை திருநாளிலே ஸ்ரீ பகவத் ராமாந்தரை பற்றி சுவாமி தேசிகன் அருளி செய்த யதிராஜ சப்ததி ஸ்தோத்திரத்திலிருந்து சில விஷயங்களை இப்போது நாம் பார்க்க போறோம். ஆச்சாரியர்களை குறித்து மங்களாசாசனமாக சுவாமி தேசிகன் அருளி செய்த ஒரு தனிப்பட்ட ஸ்தோத்திரத்திலே இதற்கு ஒரு தனி இடம் இருக்கிறது. அதாவது பெருமாளை பற்றி தேசிய மங்களாசனம் பண்ணிருக்கார், அதில் வந்து ஒவ்வொரு பெருமாளுக்குமே தனிப்பட்ட ஸ்தோத்திரம் சாய்ச்சிருக்கார். வரதராஜருக்கு வரதராஜ பஞ்சாசத்து, அது மாதிரி திருவேந்திபுரம் பெருமாளுக்கு தேவநாயக பஞ்சாசது, அது மாதிரி ஸ்ரீரங்கம் பெருமாளுக்காக பாதுகா சாஸ்திரம் முதலானது, இப்படி அந்தந்த பெருமாளுக்காக தனிப்பட்ட முறையில் தேசிகன் பல ஸ்தோத்திரங்கள் அருள் செய்திருக்கார். இது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஆச்சாரியர்களில் தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு தேசிகன் ஒரு ஸ்தோத்திரம் அருளி செய்தார் அப்படின்னா இந்த யதிராஜ சப்ததி மட்டும்தான். மற்றபடி ஆச்சாரியர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கார். அப்புள்ளார் பற்றியான ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு, ராமண முனிகள் பற்றியான ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு, ஆழ்வார்களை பற்றியான ஸ்தோத்திரங்கள், இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் ஸ்லோக ரூபத்தில் இருக்கு, ஸ்லோகமாகவோ பாசுரமாகவோ. அந்த மாதிரி மதுரவிகளுக்குன்னு ஒரு பாசுரம் ஒன்று இருக்கு, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருக்குமாக சேர்த்து பாசுரம் இருக்கு, தனிப்பட்ட முறையில் கூட ஸ்லோகங்கள்லாம் அங்கங்கே நிறையா இருந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு தனி பிரபந்தமாக, அதாவது தனி ஒரு ஸ்தோத்திரமாக அருளை செய்தது பகவத் ராமானுஜருக்கு தான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம சம்பிரதாயமே ஸ்ரீ ராமானுஜ சம்பிரதாயம், இது ஸ்ரீ ராமானுஜ தரிசனம் என்பதாக இதற்கு பெயர். ராமானுஜ தரிசனம்னா இதுக்கு முன்னாடி இந்த தரிசனத்தில் யாரும் இல்லையோ அப்படின்னு அர்த்தம் இல்லை. ராமானுஜர் ஆரம்பித்து வச்ச தரிசனம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ராமானுஜர் ஆரம்பித்து வச்ச சம்பிரதாயம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா என்னன்னு கேட்டால், முன்னாடியே அனாதியாக இருக்கக்கூடிய உபநிஷத் தரிசனம் இது வேதத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் அநேக புராணங்கள் அதெல்லாம் நிறைய வைசிஷ்டாத்வைதத்தை சொல்லக்கூடியதாக இருந்துட்டு, ஆனால் பாஷ்யகாருடைய ஸ்ரீ ராமானுஜர் அவதாரம் பண்ணி அவர் இந்த பூலோகத்தில் இது விசேஷமாக பிரச்சாரம் பண்ணின அப்படின்னாலே அவர் மூலமாக இந்த தரிசனத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு சமிருத்தி என்பது வந்தபடினாலே அந்த ஞாபகார்த்தமாக அவர் திருநாமத்தை இட்டு சொல்கிற வழக்கம். இன்னும் வெளியில் இருக்கிறவள அந்த விஷயம் தெரியாதவள்லாம் உன்னே ராமானுஜ தரிசனம்னா ராமானுஜர் ஆரம்பித்து வச்சார் என்பதாக நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. இதற்கு ராமானுஜ தரிசனம் என்பதாக இதற்கு பெயர் வைத்தவர் திருக்கோட்டியூர் நம்பிகள். அவர் தான் முதல்ல இந்த பெயரை வச்சார். அப்போ ஏன் அவர் பெயர் வச்சார்? ராமானுஜருக்கு இந்த விஷயத்தை என்ன சொல்லி கொடுத்தவரே அவர் தான், திருக்கோட்டியூர் நம்பிகள் தான். ஆனால் இந்த விஷயத்தை பகவத் பாஷ்யகாரரானவர் நன்றாக பரப்ப வேணும் அப்படிங்கிற ஆசையில சாஸ்திர நியமங்களையும் மீறாமல் பல சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணி, அதுவும் ஸ்ரத்தையோடு கூட உபதேசம் பண்ணி, இதெல்லாம் இருக்கிறத பார்த்து தான் ஓ இனி பாவியில் இந்த தரிசனம் இவர் கையில் இருக்கிறது அப்படின்னு அவர் புரிஞ்சிட்டார் அந்த ஆச்சாரியர். அதனால் திருவுள்ளம் முகந்து அவர் ராமானுஜ தரிசனம் என்பதாக அவர் அருளி செய்தாராம். இதை பற்றியான ஐதிஹ்யம் சொல்லும்போது கூட திருக்கோட்டியூர் நம்பிகள் திருமந்திரார்த்தம் முதலானதெல்லாம் பகவத் ராமானுஜருக்கு உபதேசம் பண்ணார், இதை வேற யாருக்கும் சொல்லக்கூடாது என்பதாக அவர் நியமனம் விட்டார். ஆனால் ராமானுஜர் வந்து ரொம்ப அந்தரங்கமாக இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் சில பேர்லாம் வந்து கேட்ட அவருக்கு இது உபதேசம் பண்ணிட்டார். இந்த விஷயம் நம்பிகளுக்கு தெரிந்தது. அவர் வந்து கொஞ்சம் கோபத்தோடு கூட, நான் வேற யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் போது இன்னும் இத்தனை பேர் சிஷ்யர்களுக்கெல்லாம் சொன்னால் நியாயமா என்று கேட்டால், அவர்களுடைய க்ஷேமத்துக்காக சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம்.
அதாவது ஆச்சாரனுடைய கட்டளையை மீறினால் அடியனுக்கு பாபம் வந்து சேர்ந்தா கூட இத்தனை பேருடைய க்ஷேமம் உண்டு, இவர்கள் இன்னும் 4-10 பேருக்கு சொல்லுவார்கள், உடனே அவர்களுக்கு க்ஷேமம் உண்டு, அவர்கள் ஒருத்தரும் 10-10 பேருக்கு சொல்லுவார்கள், அவர்களுக்கு க்ஷேமம் உண்டு. இந்த மாதிரியாக யார் ஸ்ரத்தையுடன் இருக்கிறாளோ அவள்லாம் தெரிஞ்சுக்கலாமே. ஸ்ரத்தையுடன் இல்லாத வாளுக்கு சொல்ல வேண்டாம், ஸ்ரத்தையுடன் கேட்கிற வாளுக்கு நாம கருணையுடன் சொல்லலாமேங்கிற அர்த்தத்துல பாஷ்யகாரர் அருளி செய்தாராம். அதை கேட்டு சந்தோஷப்பட்ட நம்பிகள் தான் திருக்கோட்டியூரிலே அவரை ஆற தழுவி கொண்டு எல்லாரும் லோகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் ஆச்சாரியர், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் வேற. ஆனால் லோகமுழுக்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்படி ஆனால் பராசரர் வியாசர் முதலானவர்கள்லாம் நினைத்தார்களோ அவர்கள்லாம் அப்படி நினைக்கவே தானே பல கிரந்தங்கள் அருளி செய்தார். பராசரர் கடிகில சாதிக்கிறார், இது விதிதம் அதஸ்ய இஷ்டரூபம் பிரகிருதி பராத்மயம் சனாதனஸ்யம் சதிசது பகவான் அசேஷ பும்சாம் ஹரி ரபஜன்ம ஜராதிகாம் சமிருத்தியம் என்பதாக, பகவான் எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கணும் என்பதாக பராசரர் சாதிக்கிறார். வியாசரும் அந்த எண்ணத்தில் தானே பல விஷயங்களை சாதிக்கிறார். பராசரம் வியாசர் முதலானவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனோபாவம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பகவத் ராமானுஜருக்கு இருக்கு. அதை பார்த்த உடனே அவர்களுக்கு சமமாக இவரையும் சொல்லணும். அதனால இவர் வியாசருடைய தரிசனம் அப்படின்னு சொல்ற முடியும். நம்ம விஷ்ணு புராணம்னா பராசர ஸ்மிருதி அப்படின்னு சொல்ற முடியும். அந்த மாதிரி இதுக்கு ராமானுஜ தரிசனம் அப்படின்னு தான் பெயர் இருக்கணும். அதுதான் பொருத்தம். ஏன்னா இவர் மூலமாகத்தானே இந்த தரிசனம் நன்னாக வளரும் என்பதாக அவர் திருவிழப்பட்டு அருளி செய்தார். அன்னிலிருந்து இதுக்கு ராமானுஜ தரிசனம் என்பதாக திருநாம். அப்போ அந்த சம்பிரதாயமும் கிட்டத்தட்ட ராமானுஜ சம்பிரதாயம் என்பதாக ஆயிருக்கு. இதுக்கு ராமானுஜ தரிசனம் என்றே நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார் என்பதாக ஸ்ரீ மனோகர மாமுனிகள் அருளி செய்கிறார். உபதேசரத்தமாக அதுல ஒரு பாசுரத்துல எம்பெருமானார் தரிசனம் என்று இதற்கு நம்பெருமான் பெயரிட்டு நாட்டி வைத்தார் என்பதாக ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் அப்படின்னா ஸ்ரீ ரங்கநாத பெருமான், இதற்கு எம்பெருமானார் தரிசனம் ராமானுஜ தரிசனம் என்பதாக இதற்கு பெயரிட்டு வைத்தார் என்பதாக அந்த பாசுரத்தில் அங்கு சாதிக்கிறார். ஆனால் அந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தில் அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் மனோனுடைய சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியர்களே வியாக்கியானத்தில் இந்த விஷயத்தையும் எழுதியிருக்கார். இதுக்கு நம்பெருமாள் பெயரிட்டு வைப்பதற்கு முன்னாடியே திருக்கோட்டியூர் நம்பிகள் இப்படி பெயர் வச்சுட்டார், இதற்கு வந்து ராமானுஜ தரிசனம் அப்படின்னு அவரே பெயர் வச்சுட்டார், எம்பெருமானார் அப்படின்னு அவரே பெயர் வச்சுட்டார். அதனால நம்பெருமாள் புதுசா பெயர் இல்லை, நம்பெருமாள் நாட்டி வைத்தார் அப்படிங்கிறது மாத்திரம்தான், அந்த பெயரை நிலைநாட்டி வைத்தார் இவர். என்ன திருக்கோட்டை நம்பிகள் சொன்னா எல்லாரும் ஒத்துண்டோன்னு ஆயிடுமா? நான் சில பேர் ஒத்துப்பா சில பேர் ஒத்துக்காது இருப்பா அப்படிலாம் கிடையாது. நான் சொல்றேன் இது எம்பெருமானார் தரிசனம் தான், அவர் சொன்னதே தான் நான் சொல்றேன் என்பதாக நம்பெருமாள் அதை ஸ்திரீகரணம் செய்தார் என்பதாகத்தானே வியாக்கியானத்துல சாதிச்சிருக்கிறார்கள். எப்படியானால் சுவாமி தேசிகளுக்கு கவிதார்த்திக சிம்மம் அப்படின்னு திருநாமம் இருக்கு. இந்த திருநாமத்தை நம்பெருமாள் கொடுத்தார்னு சில பேர் சொல்றார், நம்பெருமாள் ஸ்திரீகரணம் பண்ணார் என்பதாக சொல்லுகிறார்கள். கவிதார்த்திக சிம்மம் அப்படிங்கிற திருநாமம் ஸ்ரீவைஷ்ணவர்கள் கொடுத்தது சுவாமி தேசிகனுக்கு. அப்போ வந்து ஸ்ரீரங்கத்துல பாதுகாப்பு சாஸ்திரம் பண்ணி முடித்த உடனே, அப்போ ஏன்னா பாதுகாப்பு சாஸ்திரம் போது இவர் கவிதார்த்திக சிம்மங்கிறது அதுலதான் நிரூபணமாகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பாதுகாச சாஸ்திரம் ஒரு நாள்ல 1000 பண்ணா இவர் பெரிய கவி அப்படிங்கிற மாதிரி அப்ப பாதுகாப்பு சாஸ்திரம் ஆயிடுச்சு. அப்போ ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் சொன்னார், இது யார் இவர் சொல்லணும் கவிதார்த்திக சிம்மம், நான் சொல்றேன் நீங்க சொன்னா சொல்லுங்க சொல்லாட்டா போங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இவர் கவிதார்த்திக சிம்மம் என்பதாக ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளே அவளை செய்தார். அதுக்கப்புறம் எல்லாரும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்க வேண்டியதாக போயிடுது. அந்த மாதிரியாக ரங்கநாதன் என்ன பண்றாங்கன்னா சம்பிரதாய அர்த்தங்களை நிலைநாட்டுகிறார். சில சமயம் அந்த ரீதியிலே ராமானுஜ தரிசனம் அப்படிங்கிற பெயரை நம்பெருமாள் வந்து மறுபடியும் நிலைநாட்டி வைத்தார். முதல்ல திருக்கோட்டி நிமிகள் கொடுத்தார் என்பதாக நம் சம்பிரதாயத்துல எல்லா ஆச்சாரியர்களும் ஒத்துண்ட விஷயம் இது. அப்படி பகவத் ராமானுஜர் பெயர்ல இது பிரசித்தமாகும்படியான ஒரு சம்பிரதாயத்தை அழகாக பகவத் ராமானுஜர் நிலைநாட்டி வைத்தார் இல்லையா. அந்த ராமானுஜருடைய சம்பிரதாய ஒரு வைபவம், சம்பிரதாய வைபவம் என்பது பற்றியாக நாம் இப்போது பார்க்க போறோம். அதாவது யதிராஜ சப்ததியிலே இந்த சம்பிரதாய வைபவத்தை குறித்து சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம்.
சம்பிரதாயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சம்பிரதீயதே என்பதாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு அர்த்தம், ஒரு வேதத்தினுடைய அர்த்தமோ இல்லை மந்திரத்தினுடைய அர்த்தமோ, அதாவது ரகசிய அர்த்தம் முதலியதோ, இதெல்லாம் வந்து தானே தன்னுடைய கற்பனையினால சொல்லல, ஆச்சாரியர் இவருக்கு எடுத்து கொடுத்துருக்கார் அந்த அர்த்தத்தை எல்லாம். அந்த அர்த்தத்தை தான் இவர் சொல்றார் அப்படின்னா அந்த அர்த்தத்துக்கு சம்பிரதாய அர்த்தம் என்பதாக பெயர். புதுசாக தானே சில அர்த்தங்களை தன்னுடைய தபசக்தியினாலேயோ இல்லை தன்னுடைய ஞான கற்பனை திறமையினாலேயோ சில புது புது அர்த்தங்களை சில பேர்கள்லாம் சொல்றது வழக்கம். அப்படிதான் பிரம்மசூத்திரத்துக்கு யாதவ பிரகாசர் அப்படிங்கிறவர் அவரே தான் ஒரு அர்த்தத்தை சொன்னார். அவருக்கு இருக்கக்கூடிய கல்பனா சக்தியினாலேயும் அவருக்கு இருக்கக்கூடிய புத்தி சாதுரியத்தினாலேயும் யாதவ பிரகாசர் அவரே ஒரு அர்த்தம் சொன்னார், பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தம் எழுதினார், அது ஒரு மதமாக ஆச்சு. பாஸ்கரர் அவரே ஒரு அர்த்தம் எழுதினார், இதுதான் பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தம் அப்படின்னா அது ஒரு மதமாக ஆச்சு. அதுக்கு மூலமாக அவள் இதில் இப்படி இருக்க பாருங்கோ, இந்த சூத்திரம் இப்படி இருக்க பாருங்கோ, இந்த வேதம் இப்படி இருக்க பாருங்கோன்னு அதுக்கு அவள் வியாக்கியானங்கள்லாம் பண்ணான். ஆனால் அதெல்லாம் சம்பிரதாயமாக ஆகாது. சம்பிரதாயம்னா ஆச்சாரியன் கொடுத்து வரக்கூடியது, ஆச்சாரியன் உபதேசம் பண்ணி அந்த அர்த்தத்தை வா சொன்னா அதுக்கு சம்பிரதாயம் என்பதாக பெயர். அது கொடுத்து அப்படின்னு சொல்றா, ஆச்சாரியன் உபதேசம் பண்ணின்னு சொல்லாமல் சம்பிரதீயதே கொடுக்கறதுன்னு அர்த்தம். அதாவது என்ன கேட்டானா, ஞானத்தை கொடுத்தல், பொக்கிஷத்தை கொடுக்குற மாதிரி ஞானத்தை கொடுக்குற. எப்படி ஆனால் ஒரு பிதாவானவன் புத்தனுக்கு பொக்கிஷத்தை எழுதி கொடுப்பானோ, இது உன்னுடையது அப்படிங்கிறதாக. அவன் எங்கெங்க பொக்கிஷெல்லாம் மறைச்சு வச்சிருக்கானோ அதெல்லாம் எடுத்து கொடுத்து இதெல்லாம் உன்னுடையது என்று கொடுக்கறானோ, அந்த மாதிரியாக இந்த அர்த்தத்தை ஒரு விதியை கொடுக்குற மாதிரி, ஒரு பொக்கிஷத்தை கொடுக்குற மாதிரி இந்த அர்த்தத்தை ஆச்சாரியர்கள்லாம் கொடுத்துருக்கான். இது நாம இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கலாம். அதனால அவர்கள் உபதேசம் பண்ணார்கள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அவர்கள் இந்த சம்பிரதாய நிதியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். அப்படி பெரியவாள் கொடுத்து அவர் இவருக்கு கொடுத்தார், இவர் அவருக்கு கொடுத்தார், அவருக்கு கொடுத்தான்னு வரிசையா வந்தா அப்ப அதுக்கு சம்பிரதாயம் அப்படின்னு பெயர். அந்த ரீதியில பார்த்தா சுவாமி ராமானுஜர் அருளி செய்த அர்த்தங்கள் எல்லாம் அவருடைய கற்பனா சக்தினாலே வந்ததில்லை, அதெல்லாம் சம்பிரதாயமாக வந்த அர்த்தங்கள். பகவத் ராமானுஜருக்கு அவருடைய ஆச்சாரியர்களாக இருக்க இந்த பெரிய நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருமலை நம்பிகள் முதலான ஆச்சாரியர்கள்லாம் சாதிச்சார்த்தம்தான் அவர் சொன்னார், இல்லாத எதுவும் கிடையாது. சுவாமி தேசிகன் தான் எத்தனையோ அர்த்தம் சாதிச்சிருக்கார் இல்லையா, இது எல்லாமே சம்பிரதாய அர்த்தம் அப்படிங்கிறதாக தான் அங்கங்க சொல்லியிருக்கார். சில பேர் என்ன சொல்றா, சுவாமி தேசிகனுக்கு வந்து ஹைகிரீவ அனுகிரகம் நிறையா இருக்கு, ஹைகிரீவ கட்டாட்சம் உண்டு அவருக்கு, ஹைகிரீவனை குறித்து தபஸ் பண்ணார், அதனால ஹைகிரீவ கட்டத்தினாலே தெரிஞ்ச அர்த்தங்கள்லாம் அவர் சொல்றார் என்பதாக சொல்றார் சொல்றாதான். ஆனா சுவாமி தேசிகன் அது ஒத்துக்கல, ஹைகிரீவன் சாட்சாதா கட்டாட்சம் பண்ணி உனக்கு இந்த அர்த்தங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி வந்த அர்த்தம் இல்லை எனக்கு. என்ன என்ன கேட்டா அப்புள்ளார் எனக்கு சொல்லி வச்சார் இந்த அர்த்தங்கள் எல்லாம், அப்புள்ளார் மூலமாக எனக்கு கிடைச்சதே தவிர ஹைகிரீவன் மூலமாக சாட்சாத்தாக எனக்கு கிடைச்சதுங்கிறது கிடையாது. அப்புள்ளாருக்கு அப்புள்ளாருடைய ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தார், அவருக்கு அவருடைய ஆச்சாரியம் சொல்லிக் கொடுத்தார், அப்படிதான் எனக்கு அந்த அர்த்தம் கிடைச்சிருக்கு. அந்த அர்த்தம் தான் நான் சொல்றேன், அப்புள்ளார் சொல்லாத ஒரு அர்த்தத்தை ஹைகிரீவன் எனக்கு சொன்னார் அப்படின்னு நான் எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை, ஒரு இடத்துலையும் கிடையாது. அப்படி சொல்லியிருந்தா அது சம்பிரதாய அர்த்தம் இல்லை, அது இவருக்கு வேற ஏதோ விதத்துல தோணின அர்த்தம் அப்படின்னு அர்த்தமாகும். ஆனா என்ன சொல்றாருன்னா, அப்போ ஹைகிரீவன் உங்களுக்கு கடாட்சம் பண்ணலையா அப்படின்னா, ஹைகிரீவன் கடாட்சம் பண்ணார், அவர் அப்புள்ளார் வழியா கடாட்சம் பண்ணார். வெள்ளை பறிமுகர் தேசிகராய் விறகால் அடியோம் உள்ளத்தெழுதியது ஓலையில் இட்டானோம். இங்கே அதாவது ஆச்சாரியர்களே ஒரு அர்த்தத்தை உபதேசம் பண்ணான்னு வச்சுப்போம், இதுவே ஆச்சாரியர் என்ன மனசில் நினைக்கிறாரோ அந்த அளவு அப்படியே 100% அவளுடைய அபிப்பிராயம் அப்படியே சிஷ்யனுக்கு வந்து அப்படிங்கிறது கிடையாது. அவர் உபதேசம் பண்றதுல சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஆச்சாரியார் பாதமாதத்தே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, ஒரு ஸ்லோகம், ஆச்சாரியார் பாதமாதத்தே பாதம் சிஷ்ய சுமேதையாங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம். அது ஆச்சாரியன் கிட்டேந்து கால் பாகம் தான் சிஷ்யனுக்கு வரும் அப்படின்னு அர்த்தம். மிச்ச கால் பாகம் இவனே கஷ்டப்பட்டு புத்தியினாலே தெரிஞ்சுக்கணும், நாலு பேரோட பழகி தெரிஞ்சுக்கணும், காலக்கிரமத்தில் கால் பாகம் மெதுவாக வரும், அது எக்ஸ்பீரியன்ஸில் வருமே தவிர இப்பத்தெட்டும் வந்துடாது அப்படிலாம் அந்த ஸ்லோகத்தில். அதனால் எப்பேற்பட்ட புத்திசாலியாக இருந்தாலுமே
ஆச்சாரியன் என்ன சொல்லிட்டு இருக்காரோ நினைச்சிட்டு இருக்காரோ அந்த அர்த்தம் அப்படியே இவளுக்கு வந்துருட்டும் அப்படிங்கிறது கிடையாது. அது வராது. அது வரணும்னா அதுக்கு தனியா தெய்வ அனுகிரகம் வேணும். அவர் ஒரு அவதார புருஷர் ஆக்கணும், அப்பதான் அது வரும். ஆனா சுவாமி தேசிகனுக்கு அப்படி வந்திருக்கு. அப்புள்ளார் சாதிச்சார்ன்னா அப்புள்ளார் சாதிச்ச அர்த்தங்கள் ஒண்ணு விடாமல் சுவாமி தேசிகன் அப்படியே வந்திருக்கு. அது மாத்திரமில்லாமல் சச்சைதே கதிதாக்கியர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனஹான் அப்புள்ளார் சொல்லாத அர்த்தம் கூட அப்புள்ளாருடைய கடாட்சத்தினாலே வரும். ஆச்சாரிய கடாட்சம் வந்து அதுவும் வரும். அவர் எல்லாருக்கும் சொல்லி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சொல்லாத அர்த்தங்களும் கூட அவர் திருவுள்ளத்தில் இருந்த அர்த்தங்கள் எல்லாம் எல்லாமே வரும். அதனால ஒரு ஆச்சாரியனுடைய உபதேசத்தினாலே வரக்கூடிய அர்த்தங்கள் நமக்கு பூர்ணமாக வரணும்னா அதுக்கு தெய்வ கடாட்சங்கிறது சில சமயம் சகாயமா இருக்கு. அந்த ரீதியிலே ஹைகிரீவ கடாட்சம் சகாயமா இருக்கே தவிர இந்த சம்பிரதாய அர்த்தம் இல்லாமல் வேறொரு அர்த்தத்தை சொன்னார் தேசிகன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அது தேசிகன் பல இடங்கள்ல சகிச்சிருக்க. வெள்ளை பரிமுகர் தேசிகராய் விரகாரடியோன்னு ஒரு அர்த்தம் ஒரு இடம். இன்னொரு இடம் பார்த்தோம்னா தத் வக்தா வாஜிவக்திரஹா சஹ மம குருபிஹி வாதிஹம்சாம் புவாகைஹி அப்படிங்கிறார். அதிகல சாராவளி இல்லை. இதை அருளி செய்தவர் ஹைகிரீவன். ஹைகிரீவன் நேரம் வந்து அருளி செய்யல, புள்ளார் மூலமாக அருளி செய்தார் அப்படின்னு அங்கேயும் சொல்றாங்க. அதனால விசேஷ அர்த்தங்களை அருளி செய்தவர்களான சுவாமி ராமானுஜர், சுவாமி தேசிகன், சுவாமி ஆள வந்தார், இவர்களெல்லாம் ரொம்ப விசேஷம் செய்திருக்காங்க. இவ அருளி செய்ததுதான் மற்றவெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படி பார்த்தா பரம ஆச்சாரியர்கள் அப்படின்னு எடுக்கணும்னா நம்ம சம்பிரதாயத்துல முதல்ல நம்மாழ்வார், ரெண்டாவது நாதமுனிகள், மூணாவது ஆள வந்தார், நாலாவது சுவாமி ராமானுஜர், அஞ்சாவது சுவாமி தேசிகன். ஏன்னா அபாரமான ஒரு ஞானத்தினால, அபரிமிதமான ஒரு ஞானத்தினால நம்ம சம்பிரதாயத்தில் பல அர்த்தங்களை அருள் செய்திருக்கிறார்கள் இவர்கள்லாம். இவர்கள் சொன்னது தான் மற்ற பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதில் இவர்கள் சொல்லும்போது இந்த விஷயத்தை கட்டாயமாக மறக்காம சொல்ற, நாங்கள் எங்களுடைய கற்பனா சக்தினால சொல்லல, பூர்வாச்சாரியர்கள் சொன்னதை நாங்கள் சொல்றோம் அப்படின்னு எல்லாருமே சொல்றோம். சுவாமி ராமானுஜருடைய சீபாஷ்யத்தில் பார்த்தோம்னா பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷிபுகு தன் மதானுசாரேன சூத்ராட்சராணி வியாக்கியாசந்தே, பூர்வாச்சாரியருடைய மதத்தை அனுசரித்து நான் வந்து சீபாஷ்யம் எழுதுறேன் அப்படின்னு அதுலேயும் சாதிக்கும். அதுக்கு முன்னாடி பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைதத்தில் பாஷ்யமே கிடையாது, யாருமே எழுதலை. ராமானுஜர் தான் முதல்ல எழுதலை, அதுக்கு முன்னாடி யாரும் எழுதலை. ஆனால் நான் எழுதுறேன்னா நானாக எழுதலை, எனக்கு எங்கள் ஆச்சாரியர்கள்லாம் என்ன உபதேசம் பண்ணாலும் அந்த அர்த்தத்தை தான் நான் எழுதுறேன் அப்படின்னு சாதிக்கிறார் அவர். அந்த ரீதியில் இவர்கள் மகா சம்பிரதாய நிஷ்டர்களாக, சம்பிரதாய பிரவர்த்தகர்களாக இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரியர்களுடைய சரித்திரத்தை பார்த்தால் இவர்கள் தானாக சொல்லவில்லை, அவர்கள் சம்பிரதாயமாகத்தான் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு. இதுக்கு ஒரு தனி கௌரவம் உண்டு. எப்பவுமே சம்பிரதாயத்தில் வந்ததுன்னா ஒரு தனி கௌரவம் உண்டு. உபநிஷத்துலாம் எந்த விஷயம் புதுசாக சொன்னாலுமே உடனே அந்த சம்பிரதாயத்தை சேர்த்து தான் சொல்லுவான். இந்த விஷயத்தை யார் யாருக்கு சொன்னார் அப்படின்னு அந்த காலத்தில் மகரிஷிகளுடைய சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயத்தை சேர்த்து தான் உபநிஷத்துலேயே வரும். இந்த பிரம்மா பிரஜாபதிக்கு சொன்னார், பிரஜாபதி அவருக்கு சொன்னார், அவர் அவருக்கு சொன்னார்னு ஒரு சம்பிரதாயம் ஒன்று அதுலேயும் இருக்கும். அது காமிச்சுதான் உபநிஷத்தே சொல்றது. வேதமே சம்பிரதாயத்தை சொல்லி தான் ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறது. இது வேதத்தினுடைய வழக்கம். அதனால தன்னுடைய ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் காட்டும் ஆச்சாரியன் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு வரக்கூடிய சம்பிரதாயமானது மிக மிக விசேஷம். இப்போ சுவாமி தேசிகன் சம்பிரதாய பரிசுத்தி அப்படின்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார். அதில் வந்து வெறும் ஞானத்தை காட்டிலும் சம்பிரதாயமா வரக்கூடிய ஞானம் தான் விசேஷம் அப்படிங்கிறத ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்கேன். அங்க சம்பிரதாயம் சாஸ்திரம் அப்படின்னு ரெண்டு வச்சிருக்கேன். சாஸ்திரம்னா படிச்சு வரக்கூடிய ஞானம், சம்பிரதாயம் அப்படின்னா ஆச்சாரியர்கள் மூலமா வரக்கூடிய ஞானம். இந்த ரெண்டு இருக்குள்ளயோ சாஸ்திரம் நல்லா சாஸ்திரம் படிச்சு புத்தி மேதாவித்தனத்தினாலே வரக்கூடிய ஞானம், அப்படி ரெண்டு இருக்குள்ளயோ இந்த ரெண்டும் ரெண்டு கண்ணுங்கிறவர். இந்த ரெண்டு கண்ணாலையும் நம்ம பார்த்தா பல விஷயங்களுக்கு நல்லா படிக்கணும், நல்ல சாஸ்திர அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரியன் சொன்னதை சொல்லணும், இதுதான் இருக்கு. இந்த ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணு போனால் கூட கஷ்டம்தான். சம்பிரதாயம் இல்லாத சாஸ்திரம், சாஸ்திரம் இல்லாத சம்பிரதாயம், ரெண்டும் தப்பு அப்படிங்கிறது. சம்பிரதாயம் இல்லாத சாஸ்திரம் அப்படின்னா அவனுடைய மேதாவித்தனத்தினாலே அவன் புது புது அர்த்தங்கள்லாம் சொல்கிறான்னாகும், அது சரியாக இருக்கணுங்கிற நியமம் இல்லை, அது வந்து பிரமாணமாகாது, அதை எடுத்துக்கொள்ள முடியாது.
சாஸ்திரம் இல்லாத சம்பிரதாயம் அப்படின்னா எனக்கு எங்க தாத்தா சொன்னார், அவருக்கு அவ தாத்தா சொன்னார் அப்படின்னு ஏதோ கதை சொல்லிட்டு இருப்பானே தவிர அது பிரமாணமாக இருக்க முடியாது. அது குருட்டு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்றா இல்லையா, குருட்டு விசுவாசம் அந்த ரீதியில ஆயிடும். குருட்டு விசுவாசத்துல ஏதோ ஒரு நம்பிக்கையில அவ சொன்னா சரியாதான் இருக்கும், அவ சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு தானே இப்ப எத்தனையோ சம்பிரதாயங்கள் பிறந்துருக்கோம். அந்த ரீதியில அப்படி கிடையாது. வேதம் இதிகாச புராணங்கள் சாஸ்திரங்களையும் பின்பற்றணும், சம்பிரதாயத்தையும் பின்பற்றணும். அப்படி இருக்கிறது எங்களுடைய சம்பிரதாயம் தான் அப்படிங்கிறதாக அந்த சம்பிரதாய பரிசுத்தியில சாதிக்கிறேன். அதனால சுவாமி ராமானுஜருடைய ஒரு பரம அனுகிரகத்தில் ஒண்ணு என்ன கேட்டா, சம்பிரதாயத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தார் நமக்கு. அவருக்கு சம்பிரதாயத்துல எந்த அர்த்தம் கிடைச்சதோ அதை துளியும் மாற்றாமல் நமக்கு கொடுத்தார் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது, அந்த சம்பிரதாயமே ரொம்ப சுருக்கமாக சில பேருக்கு மாத்திரம்தான் கிடைக்கும்னு இருந்தபோது அதை மாற்றி நிறைய பேருக்கு அதை கிடைப்பதற்கு வழி செய்யும் அப்படிங்கிறது தான் சுவாமி ராமானுஜருடைய ஒரு விஷயம். அதனாலதான் என்ன ஆச்சு கேட்டானா, ராமானுஜர் வரைக்கும் ஒரே சம்பிரதாயமா இருக்கு, ராமானுஜருக்கு அப்புறம் பல சம்பிரதாயமா பிரிஞ்சிருக்கு. ஏன்னா ராமானுஜர் வரைக்கும் ஓராண் வழி சம்பிரதாயம் என்பதாக சொல்லுவார்கள். ராமானுஜர் வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பரம்பரை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பெருமாள் கிட்டேந்து ஆரம்பிச்சா பெருமாள் தாயார் விஸ்வசேனர் நம்மாழ்வார் நாகமுனிகள் அப்படின்னு ஆரம்பிச்சு வரக்கூடிய இந்த சம்பிரதாயம் ராமானுஜர் வரைக்கும் அந்த ஒரு சம்பிரதாயம் தான் நம்ம கையில் இருக்கு. அதுக்கப்புறம் பகவத் ராமானுஜருக்கு அப்புறம் பார்த்தோம்னா அவர் 74 ஆச்சாரியர்களை நியமனம் பண்ணார். அப்போ அவர்கள் மூலமாக சம்பிரதாயம் வளர ஆரம்பிச்சு. அப்போ மேல மேல அதுக்கு மேல அதுக்கு மேல இப்படி வளர்ந்து இப்போ பல சம்பிரதாயங்கள், சம்பிரதாயத்திலேயே பல சம்பிரதாயங்கள், எல்லாம் ஒரே விஷயத்தை சொல்லக்கூடிய பல சம்பிரதாயம் அப்படின்னு இருக்கும்படியாக இருக்கு. இப்போ இதற்கு காரணம் ராமானுஜர் தான். அதனால இந்த சம்பிரதாயத்தை பார்த்த ராமானுஜருக்கு முன் ராமானுஜருக்கு பின் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். ராமானுஜருக்கு பின் பல விதமாக நமக்கு வளர்ந்து இப்ப கிடைச்சிருக்கு. அது பகவத் ராமானுஜருடைய கருணை தான் அதற்கு காரணம். இதை சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல சாதிச்சிருக்க இந்த விஷயத்தை. ராமானுஜர் வரைக்கும் ஒரு வழியா வந்த சம்பிரதாயம், அதற்கப்புறம் பல விதமாக சம்பிரதாயம் பிரிஞ்சு போச்சு. அதனால அவரவர்கள் சம்பிரதாயத்துல வந்தது அவரவர்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே ராமானுஜ தரிசனம் என்பதாக அதெல்லாம் சொல்லிருக்காரு சுவாமி தேசிகன். குரு பரம்பரா அப்படிங்கிற கிரந்தத்தையும் இந்த விஷயத்தெல்லாம் சாதிச்சிருக்க, இதெல்லாம் பிராமணிகமா சாதிச்சிருக்கா. ஏன்னா சில பேர் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறா, ஒரே சம்பிரதாயம் தான் வந்தது அப்படின்னு சொல்றான். அப்படிதான் கிடையாது, பல சம்பிரதாயம் வந்ததுதான் ராமானுஜர் திருவுள்ளுமே அதுதான். ராமானுஜர் ஒரு சம்பிரதாயமா போகக்கூடாது, 74 சம்பிரதாயம் வரணுங்கிறதுக்கு தானே 74 சம்பிரதாய சிம்மாசனாதிபதிகளை அவர் ராமானுஜர் நியமனம் பண்ணது அதுக்காகத்தானே. அதனால நமக்கு ஸ்பஷ்டமா நல்லா தெரியும் பல சம்பிரதாயங்கள், பிள்ளான் சம்பிரதாயம் ஒண்ணு, ஆச்சான் சம்பிரதாயம் அப்படின்னு ஒண்ணு, எம்பாள் சம்பிரதாயம் அப்படின்னு ஒண்ணு, இப்படி பல சம்பிரதாயங்கள் வளர்ந்துருக்கு. இது பகவத் ராமானுஜருடைய திருவுள்ளம், திருவுள்ளப்படி நடந்திருக்கு. அதனால இந்த விஷயத்தை அழகா நமக்கு பிரதிபாதனம் பண்ணி இதையும் கொண்டாடணும். ராமானுஜர் நமக்கு காண்பித்த இந்த சம்பிரதாய வைபவம் இருக்குரிய இதையும் கொண்டாடணும் என்பதற்காக எத்திராஜ சப்ததியிலே சில ஸ்லோகங்கள் சாதிக்கிறார். அதுல முதல்ல ஆச்சரியமா பார்த்தோம்னா எம்பெருமானாருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள் அவர்களுக்காக முதல்ல 10 ஸ்லோகம் இருக்கு. குரு பரம்பரையை தியானம் பண்ணும்படியாக 10 ஸ்லோகம் அதுல இருக்கு. முதல்ல கமப்யாத்யம் குரும் வந்தே கமலா கிரகமே தினம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்வயம் அப்படின்னு பெருமாளை பத்தி, அடுத்தது தாயாருக்கு, அடுத்தது விஸ்வக்சேனருக்கு, அடுத்தது நம்மாழ்வாருக்கு, அடுத்தது நாதமுடிகள், அடுத்தது நமஸ்யாம் யரவிந்தாட்சம் நாதபாவே விவஸ்திதம் சுத்த சத்துவயம் சௌரேர் அவதாரமிவாபரம் என்பதாக புண்டரீகாட்சர் என்று சொல்லப்படக்கூடிய ஆச்சாரியருக்கு உய்யக்கொண்டார் என்று திருநாமம் அவருக்கு. அதுக்கடுத்தது மணக்கால் நம்பிகள், அதுக்கடுத்தது ஆளவந்தார், அதுக்கடுத்தது பெரிய நம்பிகள், அதற்கப்புறம் பகவத் ராமானுஜர். இப்படியாக 10 ஆச்சாரியர்கள், 10 ஆச்சாரியர்களுக்கு 10 ஸ்லோகம். இப்ப எத்திராஜ சத்தியதி தானே சுவாமி தேசியன் அருள் செய்தார். எத்திராஜ சத்தியதியில ராமானுஜர் பத்தி தானே ஸ்லோகம் செய்யணும். ஆனா இதுல முதல் 10 ஸ்லோகம் குரு பரம்பரை பத்தி போயிருக்கு, ஒவ்வொரு ஆச்சாரியனை மட்டும் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் ராமானுஜர் பத்தி 10வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பமே 9 ஸ்லோகம் அவளை பத்தி சொல்றார். இதுல இருந்து என்ன காண்பிக்கிறார் அப்படின்னா, இதுதான் இது சம்பிரதாய ராமானுஜர்னா வெறும் தனிப்பட்டவர் இல்லை, தனிப்பட்ட மதத்தை பிரவர்த்தனம் பண்ணவர் இல்லை, இவர் சம்பிரதாய ஆச்சாரியன் அப்படிங்கிறத காண்பிக்கணுங்கிறதுக்கு தான் முன்னாடி இருந்த ஆச்சாரியருடைய திருநாமங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக சுவாமி தேசிகன் எடுத்து சாதிக்கிறார். புத்துவத்திலையும் நம்ம நினைக்கணும்,
ஒட்டுமொத்தமா பார்த்தா போறாரு. ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இது ஆச்சாரியர்கள் ஒரு ஒருத்தருடைய திருநாமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னுடைய ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் ஒட்டுமொத்தமா அஸ்மத் குரு பரம்பராயை நமஹா அஸ்மத் சர்வ குருப்தியோ நமஹா அப்படிலாம் சொன்னா போறாரு. அது சொன்னா தப்புன்னு சொல்ல போறாது. எல்லாரையும் என்ன தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பிதா இருக்க எனக்கு அப்பா ஒருத்தர் இருக்கன்னு தெரிஞ்சுனா போருமா, அவர் யாரு என்னவா இருக்கார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியாக நன்னா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சுவாமி தேசிகன் முதல்ல ராமானுடைய சம்பிரதாயத்தை கொண்டாடுறோன்னா அந்த சம்பிரதாயம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்லோகங்கள் சாதிக்கிற அதுல ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இந்த சம்பிரதாய விஷயம் தான் நிறைய இருக்கும். நல்லா ஊன்றி பார்த்தா தெரியும். அந்த சம்பிரதாயத்தை நமக்கு கொடுத்தார் அப்படிங்கிற அர்த்தம் தான் அதுல பிரதானமாக இருக்கும். அப்படி ராமானுஜர் வரைக்கும் சொல்லி இந்த குரு பரம்பரை தான் நமக்கு பெரும் பொக்கிஷம். நமக்கு சம்பிரதாயத்தை கொடுத்தது இந்த குரு பரம்பரை தான். அதுக்கப்புறம் ராமானுஜருக்கு அப்புறம் அந்த குரு பரம்பரை நிறைய வளர்ந்துருக்கு இல்லையா. நான் முதல்லயே சொன்னேன் குரு பரம்பரையை வச்சு பார்த்தோம்னா ராமானுஜருக்கு முன் ராமானுஜருக்கு பின் ரெண்டா பிரிக்கலாம் அப்படி இருக்கு இல்லையா. அதனால அப்படி எல்லாம் சேர்த்து ஒரு குரு பரம்பரை அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஸ்லோகம். அமுனா தபநாதி சாயி பூம்னா யதிராஜ நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குரு பங்கிஹாரயஷ்டி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி. குரு பங்கி ஹாரயஷ்டி நல்ல ரத்தனங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு மாலை உண்டு பண்ணி கழுத்துல போட்டுட்டான்னா அழகா தான் இருக்கும். இந்த பக்கம் ரத்தனங்கள் அந்த பக்கம் ரத்தனங்கள்னு பலவித ரத்தனங்கள். அதுக்கு நட்ட நடுவுல ஒரு நல்ல ரத்தனக்கல் அப்படி வச்சா அழகா இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறத காட்டும் ரெண்டு பக்கமும் ஹாரத்துல ரெண்டு பக்கமும் பல விதமான ரத்னங்கள் கொடுத்து நடுவுல நடுநாயகமாக ஒரு நல்ல உயர்ந்த ரத்தனக்கல் ஒன்று வைக்கணும். அதனுடைய பிரகாசம் இந்த பக்கமும் வீசணும் அந்த பக்கமும் வீசணும். அப்படி ஹாரம் இருந்தால் இவ்வளோ ஒரு நாள் இருக்கும். அதே மாதிரிதான் எங்களுக்கு இந்த குரு பரம்பரா ஹாரம் அப்படிங்கிற ஹாரம் கிடைச்சிருக்கு. எங்க குரு பரம்பரையில நட்ட நடு நாயகமாக சுவாமி ராமானுஜர் இருக்கார். அவருக்கு முன்னாடி வந்த ஆச்சாரியர்கள் தான் இவர்கள் தான். இப்ப சொன்ன மாதிரியாக பெரிய நம்பிகள் முதலானவர்கள், அவருக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் ராமானுஜருடைய சிஷ்யர்களாக பிள்ளான் முதலானவர்கள், நடுவுல ராமானுஜர் இருக்க. அந்த ராமானுஜர் நடுவுல இருக்கிற அப்படின்னாலே ரெண்டு பக்கமும் பிரகாசிக்கிறது. எப்ப வேணா நடு நாயக கல்லுனாலே இந்த பக்கம் இருக்கிறதும் பிரகாசிக்கும் அந்த பக்கம் இருக்கிறதும் பிரகாசிக்குமோ அந்த மாதிரி குரு பரம்பரையில பூர்வ ஆச்சாரியர்களும் பிரகாசிக்கிறார்கள், ராமானுஜருக்கு பின்னாடி வந்த பிள்ளான் முதலான ஆச்சாரியர்களும் பிரகாசிக்கிறார்கள், நடுவுல பாஷ்யக்காரர் நடுவுல இருக்கிறபடினாலே நடுநாயக கல்லாக அவர் இருக்கிறபடினாலே அப்படின்னு மொத்தமா சேர்த்து ரொம்ப ஆச்சரியமா அருள் செய்யும். பத்து சம்யமிதாம் பிரணம்ய சரணோ தத்வாத கோட்டீரயோகோ அப்படின்னு இதே விஷயத்த கிட்டத்தட்ட அழகா நியாய பரிசுத்தியிலையும் சாதிக்கிறார் சுவாமி. ராமானுஜரை நான் சேவிக்கிறேன், ராமானுஜரை சேவிச்சா அவருடைய சம்பந்தத்தினாலே எல்லாரையும் சேவிச்சதாக ஆறுது. ஏன்னா பகவத் ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் தானே எல்லாருக்கும் இருக்கு. பின்னாடி வந்த ஆச்சாரியர்களுக்கு எல்லாருக்கும் திருவடி சம்பந்தம் சொல்லியும். அதனால ராமானுஜரை சேவிச்சா அந்த திருவடி சம்பந்தம் பெற்ற எல்லா ஆச்சாரியர்களையும் சேவிச்சதா. அதே சமயம் பகவத் ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தங்கிறது பூர்வாச்சாரியர்களுக்கு இருக்கு. நடுவில் ராமானுஜர் இருக்கார், அவர் திருவடிக்கு மேல பூர்வாச்சாரியர்கள் இருக்கா, அவர் திருவடி கீழே அடுத்து வந்த ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா, நடுவில் ராமானுஜர் இருக்காரு. அப்ப ராமானுஜர் சேவிச்சா எல்லாரையும் சேவிச்சதாக ஆறுது. அதனால அவரை சேவிச்சுட்டு இவருடைய சம்பந்தம் பெற்ற ஆச்சாரியர்களும் சேவித்ததாக பாவிச்சுண்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றார் அங்க. அதனால்தான் நம்ம சம்பிரதாயத்தில் என்ன பண்ணுவோம், ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு சொன்னா எல்லா ஆச்சாரியர்களும் சொன்ன மாதிரி, அதுக்கு சமானம் முன் ஆச்சாரியர்கள் பின் ஆச்சாரியர்கள் எல்லாரையும் சொன்னதுக்கு சமானம். ஒரு கடிதாசு எழுதணும்னா கூட ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு தான் கடிதாசு எழுதுவார். அதுதான் முதல்ல இருக்கு. அது சொன்னாலே பூர்வம், அது சொன்னாலே சகல ஆச்சாரியர்களும் சொன்னதாக அர்த்தமாகும் என்பதாக சுவாமி தேசிகன் திருவுள்ள அது. அதனால அந்த ரீதியில ஆச்சரியமாக யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குரு பங்கி ஹாரயஸ்திஹி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி. நமக்கு ஹிருதயத்துல நமக்கு பிரகாசிக்கக்கூடிய ஒரு ரத்ன ஹாரம் போல இந்த குரு பரம்பரை என்பதும் நம்மளுடைய மனசிலே நன்கு பிரகாசிக்கக்கூடியதாக இருந்திருக்கு என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அப்படி பகவத் ராமானுடைய சம்பிரதாயம் இன்னி வரைக்கும் பிரகாசிச்சென்றது என்று சாதிக்கிறார்.
இதுல முதல்லயே சொன்ன மாதிரியாக ராமானுஜர் காட்டி கொடுத்த தரிசனம் தானே தவிர ராமானுஜர் ஆரம்பித்து வைத்த தரிசனம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் வெளியில நிறைய பேர் வந்து இந்த ராமானுஜ தரிசனங்கள் பெயர் மாத்திரம் எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியும். இது நாம சொல்றோம் இதுக்கு ராமானுஜ தரிசனம் பெயர், நம்ம மாத்திரம் இல்லை, வடக்கெல்லாம் கூட இதுக்கு ராமானுஜ தரிசனம் தான் பெயர். யூனிவர்சிட்டியில சிலபஸ்லயே இதுக்கு ராமானுஜ தரிசனம் அப்படின்னு தான் பெயர் வச்சிருக்காங்க. அப்ப அந்த பேர் இருக்கிற அப்படின்னா ராமானுஜர் வந்து ஆரம்பிச்சு வச்சார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அவ. ஆனா உண்மையில அது கிடையாது. இந்த பெயர் இருந்தா கூட இது முன்னாடி ஆரம்பிச்சு வச்சா கூட இந்த பேர் வந்ததுக்கு காரணம் தான் முன்னாடி பார்த்தோம், திருக்குட்டி நம்பிகள் அவ்வளவு செய்தார் அப்படின்னு. அதனால அவ கேள்வி கேட்பா இல்லையோ, அதுக்காக ஒரு பதில் சொல்ற. அது ஒரு ஸ்லோகத்தில் இருக்கு, எதிக்ஷ்மாபிருஷ்டம் மதமிக நவீனம் ததபிக்கும் தத பிராகேவாந்த ததபிக்கும் வர்ணனிகஷே அப்படின்னு. அவன் என்ன கேள்வி கேட்கிறான்னா, ராமானுஜர் காண்பிச்ச தரிசனங்கிறது புதுசு தானே, முன்னாடி இப்பதானே வந்திருக்குது அப்படின்னு கேட்கிறான். அதான் அவன் தாத்பரியம் என்ன கேட்டான்னா, ராமானுஜருடைய சீபாஷ்யம் வரத்துக்கு முன்னாடியே பல பாஷ்யங்கள்லாம் வந்தாச்சு. பாஸ்கரருடைய பாஷ்யம், யாதவ பிரகாசருடைய பாஷ்யம், சங்கரருடைய பாஷ்யம், இதெல்லாம் முன்னாடியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் பாஷ்யம் வந்திருக்க. அப்ப இது புதுசா வந்தது தானே, முன்னாடியே நிறைய வந்துருக்கோம் இல்லையோ. நான் சொன்னேன் இல்லையா, யாதவ பிரகாசங்கிறவர் அவர் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சு அவர் எழுதியிருக்கார். அவருக்கு சம்பிரதாயத்தில் வந்ததில்லை, அவர் மனசில் தோணிட்டு அவர் அதை எழுதியிருக்கார். பாஸ்கரும் அப்படிதான், அவர் ஒரு மதத்தை கண்டுபிடிச்சார், அந்த கண்டுபிடிச்சு அவர் எழுதியிருக்கார். சங்கராச்சாரியரும் என்ன சொல்றார் அப்படின்னா, அவர் ஒரு ஆச்சாரியன்ட்ட கேட்டார் அது இருக்கட்டும், ஆனால் அவரு நான் ஒரு அர்த்தம் வச்சுட்டு இருக்கேன், அந்த அர்த்தம் இதில் வரும், இதுக்கு நான் வியாக்கியானம் பண்ண முடியும், என்னால நான் சொல்ற அர்த்தத்தை இந்த பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தமாக என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி தான் சொல்ற. அதே தான் பிரம்மசூத்திரத்துக்கு இந்த அர்த்தத்தை எங்க ஆச்சாரியால் உபதேசம் பண்ணாலும் சொல்லல, ஒரு அர்த்தம் எங்க ஆச்சாரியால் உபதேசம் பண்ணார், அந்த அர்த்தம் பார்த்தா இந்த பிரம்மசூத்திரத்தில் இருக்கும் போல தோன்றது, அதனால இதை சொல்றேன் அப்படின்னு தான் ஸ்பஷ்டமா அவர் அதையே சொல்றார், அப்படியே தான் சொல்றார். அதனால இவர்கள் எல்லாம் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தம் பண்ணும்போது, வேதாந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் பண்ணும்போது, இவர்கள் எல்லாம் வந்து தங்கள் நினைத்த அர்த்தமோ இல்ல தங்கள் கற்பித்து வைத்த அர்த்தமோ அதுல இருக்குன்னு சொல்றார். ஆனா ராமானுஜர் அப்படி சொல்லல, அவரே சீவாசியர் பண்ணும்போது பூர்வாச்சாரியர்கள் ஒரு அர்த்தம் சொன்னார்கள், அதை நான் சொல்றேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன். இவா என்ன பண்ணிட்டான்னு கேட்டான்னா, தங்களுடைய பாஷ்யம் மாதிரிதானே ராமானுஜர் பாஷ்யமும் இருக்க போறது, பாஸ்கரர் ஒன்னு கண்டுபிடிச்ச எழுதினார், யாதவ பிரகாசர் ஒன்னு கண்டுபிடிச்ச எழுதினார், அது மாதிரி சங்கரர் அவர் ஏதோ ஒண்ணு அவருக்கு தெரிஞ்சதை எழுதினார், அந்த மாதிரி தானே ராமானுஜர் தம் மனசில் தோணு தானே அவரும் எழுதியிருப்பார். அப்படி பார்த்தோம்னா அதெல்லாம் தான் பிராச்சீனம், இது பின்னாடி தான் வந்தது, ஏன்னா ராமானுஜர் வரத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் வந்துருட்டும். அதனால எதி க்ஷமாபிருத்திருஷ்டம் மதமிக நவீனம், இது புதுசு தானே அப்படின்னா, அதுக்கு சுவாமி தேசியன் பதில் சொல்றார், ததப்பி கிம் அப்படின்னா, அதனால என்ன இப்போ அப்படின்னா, சரி நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க, இது புதுசு அது பழசு, ஸோ வாட், இப்போ என்ன ஆச்சு, தத பிராகேவான்யத்து வத, அவன் சொல்றா இல்ல, அப்ப இதுக்கு முன்னாடியே இன்னும் சிலதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அப்ப சங்கரர் பண்ணது பாஸ்கரர் பண்ணதெல்லாம் இதுக்கு முன்னாடியே இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு தேசியம் சொல்ற வத ததப்பிக்கும் அப்படின்னா, சரி அதனால்தான் என்ன, அது முன்னாடி இருக்கு அதனால என்ன, அது மாத்திரம் இல்ல அது மாத்திரம், அப்ப அது வரைச்சு அதுவும் புதுசு தானே, ததப்பிக்கும் வர்ண நிகழ்ச்சி, அதாவது எந்த பாஷ்யமே அது வரைச்சு அது புதுசு தானே, அப்புறம் தானே அது பழசாருது. இப்போ வந்து உதாரணம், ராமானுஜர் பாஷ்யம் புதுசு, சங்கர பாஷ்யம் பழசு அப்படின்னு சொல்றாங்களோ, சங்கர பாஷ்யம் வரைச்சே அதுவும் புதுசு தானே, அப்போ அது பழசு இல்லையே, அதனால எந்த விஷயமுமே அது வரும்போது அது புதுசு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது பழசு, அப்படிதானே. இதுல என்ன இருக்கு, காலத்துல எல்லாமே இப்படிதான் இருக்க புதுசு, அதனால இதுல புதுசு பழசு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே கிடையாது, எல்லாமே புதுசு தான் எல்லாமே பழசு தான், ஆயத்தியாம் நூத்தனம் சர்வம், எல்லாமே ததாத்வே நூத்தனம் சர்வம் ஆயத்தியாஞ்ச புராதனம் அப்படிங்கிற தேசிகன், அது வரும்போது எல்லாமே புதுசு தான், கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாமே பழசு தான், அதில் புதுசு பழசுங்கிற கணக்கு எப்படி இருக்க முடியும், இருக்கவே முடியாது. பாஸ்கர மத்தம்னா அது வரைச்சே அது புதுசு, ராமானுஜ மத்தம் வரைச்சேன்னா அது பழசாச்சு, அது வரைச்சே அது புதுசாக தான் இருந்தது. அப்போ அதுக்கு முன்னாடி வேற ஏதோ இருந்திருக்கோ இல்லை, அதுக்கு முன்னாடி பிரம்மசூத்திரமே இல்லைங்கிறதுலாம் கிடையாது, பிரம்மசூத்திரம் இருந்திருக்கு அதுக்கு அர்த்தம் சொல்கிறவாலும் இருந்திருக்கா, அவெல்லாம் ஏதோ அர்த்தம் சொல்லிட்டு தான் இருந்திருக்கா, அப்போ அதுவும் ஒன்றும் பழசு இல்லையே, அதனால இதில் புதுசு பழசு கணக்கெல்லாம் தப்பு அப்படின்னு. அப்படியே நீங்கள் கணக்கு பண்ணுறதா இருந்தால் கூட அதுக்கு மேலே விஷயத்துக்கு வர, இப்போ தான் பிரதான விஷயம், அப்படி நீங்கள் புதுசு பழசு கணக்கு பண்ணுறதா இருந்தால் இப்போ யார் பாஷ்யம் பண்ணால் இதை வச்சு பண்ணக்கூடாது,
ராமானுஜர் வந்து தானா ஒரு அர்த்தத்தை சொல்லல, இவர் அவருக்கு உபதேசம் பண்ண அர்த்தத்தை தான் சொல்றார். அப்ப அவருக்கு உபதேசம் பண்ணுவாரு, அவருக்கு உபதேசம் பண்ணவர் யாரு, அவருக்கு உபதேசம் பண்ணவர் யாரும் பார்த்துட்டே போங்க. பார்த்தோம்னா நிஷாமியந்தாம் எத்வா நிஜபதி திரஸ்கார விபவாத் நிராதங்காக டங்க திரமிட குகதேவ பிரபிருதயா. அப்படியே பார்த்துன்னு போனோங்கன்னா இந்த யுகாந்தரத்துல சங்கர் திரமிடர் குகதேவர் முதலான ஆச்சாரியர்கள் இருந்திருக்காங்க. அவளையும் நீங்க எடுத்து பார்க்கணும், ஏன்னா அவ சொன்ன அர்த்தத்தை தான் இப்ப உபதேசமா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆச்சாரியர் எல்லாம். இந்த கலியுகத்துல நம்மாழ்வார் பிரதம ஆச்சாரியரா இருக்கார் நமக்கு. கலியுகத்துக்கு முன் பூர்வ யுகத்துல சங்கர்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார், திரமிடர்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார், குகதேவன் ஒரு ஆச்சாரியர் இருந்தார், அதுக்கப்புறம் போதாயனர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், வியாசன் ஒருத்தர், இவெல்லாம் ஆச்சாரியர்கள் எல்லாரும் விசிஷ்டாத்வைத்தம் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அவ சொன்ன அர்த்தத்தை தான் இவ சொல்ற. அதனால நீங்க யார் சொல்ற அர்த்தத்தை இவ சொல்றா அப்படின்னா டங்கர் திரவிடர் குகதேவன் யுகாந்தரத்தில் இருந்த ஆச்சாரியர்கள்ட்ட இருந்து கணக்கு எடுக்கணும். அப்படி பார்த்தா நீங்க இப்ப போடுற இந்த கணக்கு எல்லாம் தவுடி பொடி ஆயிடும். நீங்க ஏதோ 10 வருஷத்து 30 வருஷத்து 100 வருஷத்து கதை சொல்லிட்டு இருக்கோங்க. நான் யுகாந்தர கணக்கு சொல்றேன். வேதார்த்த சங்கிரத்தில் சுவாமி ராமானுஜர் பூர்வ ஆச்சாரியர்கள் நிறைய பேர் திருநாமத்தை எடுக்கிறார், அதாவது இந்த மகரிஷிகள்லாம். அவ எல்லாரும் சித்தாத்வைத்தத்தை சொன்னவாள் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால நீங்க அதுலேருந்து கணக்கு எடுத்து பாருங்க, இந்த அர்த்தத்தை யார் சொன்னார் அப்படின்னா அதுலேருந்து கணக்கு எடுக்கணும். இல்ல பாஷ்யத்தை யார் பண்ணார் அப்படின்னு சொன்னானா வெறும் பாஷ்யம் புஸ்தகம் அப்படின்னு கணக்கு வச்சிருந்தா அப்போ உன் பாஷ்யமும் புதுசு தான், என் பாஷ்யமும் புதுசு. ஏன்னா இதெல்லாம் அவாலாம் சொல்லச்சு இதெல்லாம் கிடையாது. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா இந்த பாஷ்யம் பண்ணுதல் முதலானதெல்லாம் நவீன காலத்துல வந்தது. பூர்வ காலத்துல அதாவது ரொம்ப முன் காலத்துல எல்லாமே ஓரல் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லுவார்கள், அந்த ரீதியில உபதேசத்துலாம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்பதானே அந்த சௌரியங்கள்லாம் வந்திருக்கு. ஒரு 1000-2000 வருஷமா தான் இந்த சௌரியங்கள்லாம் எழுதுற சௌரியங்கள்லாம், முன்னாடி எல்லாம் அதெல்லாம் கிடையாது. வேதம் எத்தனை வருஷமா இருக்கு, எழுதி வச்சா வடிச்சா வேதத்தை எல்லாம், வேதமோ ராமாயணமோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிதான் வச்சேன். வாசோ விதேயம் தத்சர்வம் கிருத்வான்னு ஒரு ராமாயணத்துல, ராமாயணத்தை முதல்ல யாரும் எழுதி வச்சு மாக்கல், எல்லாம் 24 ஸ்லோகம் நுற்று பண்ணி சொன்னவாதான் மொத்த பேர். வேதத்தை எல்லாம் நுற்று பண்ணி சொல்றவாதான் அன்னிக்கும் இன்னிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு எழுத்தை வச்சு ஆதாரமா வச்சு கிடையாது இது. இதனுடைய பழைய கதையை எடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் வாய் வழியிலாக ஆச்சாரிய உபதேசத்தை பிரதானமாக வச்சு இந்த சம்பிரதாயங்கள் இப்படிதான் நம்ம சம்பிரதாயம் இருக்கு. அந்த ரீதியில பார்த்தா தங்க திரவிட குகதேவர் சேர்ந்து நாம இருக்கணும், அவள்லாம் சொன்ன அர்த்தம் இது அப்படின்னு எடுத்து பார்த்தா இதுதான் பிராச்சீனமான, இதுதான் சுத்தமான, இதுதான் அனாதியான உபநிஷத் தரிசனம் அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு. அதனால அத்தனை பெருமையோடு கூட இது இருக்கும்போது இந்த ராமானுஜ தரிசனம் சம்பிரதாயத்தோட கலந்து இருக்கும்போது இது சுலபமாக எல்லாரையும் ஜெயிச்சிட முடியும். அதனாலே நமக்கும் நல்லது கிடைச்சிருக்கு மாத்தம் இல்ல, பரமாத்மாவுக்கும் நல்லது கிடைச்சிருக்கமம் கபில கல்பனா பாகுராம் துரத்யமதீத்திய தத்துகின தந்திர யந்திரோதரம் குதிருஷ்டி குகனா முகே நிபதித நிபதத பரபிரம்மணஹ கரக்கிரக விசக்ஷணோ ஜயதி லக்ஷ்மணோயம் முனிஹி. அப்போ கரக்கிரக விசக்ஷணா பரபிரம்மத்துக்கே கை கொடுத்து காப்பாத்தினாரா, ஏன்னா இவெல்லாம் வியாக்கியானம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு நான் வேதத்துக்கு வியாக்கியானம் பண்றேன் அப்படின்னா, நான் புராணத்துக்கு வியாக்கியானம் பண்றேன் அப்படின்னும், நான் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்றேன் அப்படின்னும், இப்படி எல்லாம் வியாக்கியானம் பண்ணி ஒரு வழியா கடைசியில பரமாத்மாவை இல்லாத பண்ணிட்டான். வேதத்துல சொன்ன பரமாத்மா சிவன் நாராயணன் அவனுடைய பெருமையெல்லாம் குறைச்சுட்டான், இல்ல அவனுடைய பெருமையெல்லாம் இல்லைங்கிற மாதிரி ஆக்கிட்டான். அப்ப பரமாத்மாவே இவா கிட்ட மாட்டிண்டு தவிக்கிறதாம், தவிக்கிற அந்த பரமாத்மாவுக்கு கை கொடுத்து தூக்கினவர் ராமானுஜர் சம்பிரதாயத்தினாலே. சம்பிரதாயத்துல வந்த பரமாத்மாவை கடல்ல தள்ளி விட்ட மாதிரியாக, சேத்துல தள்ளி விட்ட மாதிரியாக இவர்கள்லாம் ஒரு வழியா அதை தள்ளி விட கரக்கிரக விசக்ஷணா தன்னுடைய கையை கொடுத்து அந்த பரமாத்மாவை காப்பாற்றி எடுத்து கொடுத்தவர் இந்த பகவத் ராமானுஜர் அப்படின்னு சொல்றாரு. அதனால எம்பெருமானை கரை சேர்த்த ஒரு சம்பிரதாயம் இது, மகர்ஷிகளை கரை சேர்த்த ஒரு சம்பிரதாயம். ஏன்னா வியாசராகட்டும் பராசராகட்டும் சுகராகட்டும் போதாயனராகட்டும் இவர்கள்லாம் ஏகமுகமாக நாராயணனே நாராயணோன பதி அகிலதனுகு அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்கார். போதாயனர் எல்லாரும் சொல்லியிருக்கார். ஆனா இப்போ வர மதத்துல யார் சொல்றா சுவாமி ராமானுஜர் தரிசனம் தவிர
வேற யார் இந்த அர்த்தத்தை சொல்ற மகர்ஷிகள் மொத்த பேரும் சொல்லிருக்க வியாசர் சொல்லியிருக்கார் பராசர அர்த்தம் சொல்லியிருக்கார் வைசம்பாயன சௌனக பிரபுதயா அப்படிங்கிற வைசம்பாயன சொல்லியிருக்கார் சௌனகர் சொல்லியிருக்கார் அப்படின்னு இப்ப எல்லாருமே மனு வியாசர் பிராச்சயமனு சொல்லியிருக்கார் இவா எல்லாரும் நாராயணன் பரபிரம்மம் நாராயணன் பரமாத்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவா சொல்லியிருக்கிற இந்த அர்த்தங்களை விட்டுட்டு வேற புதுசா ஒரு கற்பனையை ஒரு அர்த்தத்தை சொல்லி கடைசியில் ராமானுஜர் மதம் புதுசுன்னு சொன்னா என்ன ஏன்னா இத்தனை பேர் மகர்ஷிகள் சொல்லிருக்காரு அது யாரு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா அப்ப வால்மீகி வந்து ராமாயணம் பண்றது ராமாயணத்துல அத்வைதமா சொல்லிருக்காரு வால்மீகி இல்ல வேற ஏதாவது பாஸ்கர் மதம் யாதவ மதம் சொல்லிருக்காரா சாட்சாத் எம்பெருமான் பெருமான் ராமன் அவதாரம் பண்ண வைபவத்தை தானே அதுல சொல்லிருக்காரு மொத்தமாக அதுதானே இருக்கு வேதம் தானே ராமாயணமாக அவதாரம் பண்ணிட்டு வியாசர் மகாபாரதம் பண்ணியிருக்கார் அந்த மகாபாரதத்துல கிருஷ்ணனுடைய வைபவத்தை தானே சொல்லிருக்காரு பல இடங்கள்ல பல புராணங்கள் பண்ண வியாசர் கூட கடைசியில நதெய்வம் கேசவாத்பரம் அப்படின்னு கேசவனை காட்டில தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தத்துவமேகோ மகாயோகி ஹரி நாராயண பரஹா அப்படின்னு நாராயணன் தான் பரதத்துவம் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போலீங்க மனு ஆனவர் பரவாயில்ல மனு ஸ்மிருதி பண்ணணும்னு ஆரம்பிச்சார் தர்மத்தை சொல்லணும்னு ஆரம்பிச்சார் ஆனா ஆரம்பிச்சவர் கூட முதல்ல நாராயணன் சொல்லிட்டு அந்த நாராயணனுக்கு ஆராதனம் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் தான் ஜெகத்தை சிருஷ்டிச்சான் பெயரை சொல்லியே அவர் சொல்லி அந்த நாராயணனுக்கு ஆராதமாக தர்மம் அப்படின்னு சொல்றார் இப்படி பார்த்தா பூர்வ காலத்தில் இருக்கக்கூடிய சுகாச்சாரியர் சுகாச்சாரியர் பாகவதம்னே பேர் வச்சிருக்காரு இல்லையா பகவானுடைய புராணம் இது அதனால பாகவதம் அப்படின்னு தானே பேர் வச்சிருக்க இது அதனால பராசராட்டம் சுகராட்டம் வியாசராட்டம் மனுவாகட்டும் போதாயனராட்டம் இந்த மாதிரி வைசம்பாயனராட்டம் சௌனகராட்டம் இந்த மாதிரி பிரசித்தமான மகரிஷிகள் அருளி செய்த ஒரு தரிசனம் அந்த தரிசனத்தினுடைய வழியே மாற்றி வச்சு கடைசியில ராமானுஜர் சம்பிரதாயத்தை மாற்றிட்டான் சொன்னா என்ன அர்த்தம் ஆகும் கடைசியில அவாண்டமும் இவர் தான் காப்பாத்தி கொடுத்தார் எப்படி பரமாத்மாவை ராமானுஜர் காப்பாத்தி கொடுத்தாரோ அந்த மாதிரி இவாளையும் காப்பாத்தி கொடுத்தார் நானா தந்திர விலோபிதேன மனசா நிர்ணீத துர்நீதி பிஹி யதிபதேகே ஆதேச வைதேசிகைஹி கஷ்டம் ஐயோ கஷ்டம் ராமானுஜருடைய சம்பிரதாயம் தெரியாமல் அவரவர்களே கற்பிச்சுக்கிறார்கள் சம்பிரதாயத்தை விட்டுட்டு தன்னுடைய கல்பனையினாலே சொல்றவர்கள்லாம் என்ன இந்த மகர்ஷிகளை வியாசோஹாச பதீகிருதா பரிகிருத பிராச்சேதசேதசா வியாசர ஹாஸ்யமாக்கிட்டா பிராச்சேதசர் வால்மீகிய தன்னுடைய சேதத்திலேருந்தே விட்டுட்டா கிளத்த கேலி சுக சுகா சுகர சுகமாயிட்டா கிளிபொம மாதிரி ஆகும் போதாய பாதாய பாதாய போதாயனா போதாயனர பாதாயனர் ஆக்கிட்டா ஏன்னா நிறைய பாதங்கள்லாம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவா சொன்ன அர்த்தங்கள் எல்லாமே வச்சுட்டு இவாளுக்கு எதிரான ஒரு மதத்தை எல்லாம் தான் சொல்லி கடைசியில இவா சொன்ன அர்த்தங்கள் நம்ம மதத்துல இருக்கு அது இல்லைன்னு சொல்ற ஐயோ இது மாதிரி சம்பிரதாயத்துக்கு ஒரு துர்தசை வந்த போது ஸ்ரீ ராமானுஜர் நான் போதாயனர் சொன்ன அர்த்தத்தை எதிரேன்னு சொல்லிதான் சிவாஷியம் எழுதுறேன் சிவாஷியத்துல ஆரம்பத்திலே அதான் போதாயனர் சொன்ன அர்த்தத்தை வியாசருடைய சிஷ்யர் போதாயனர் அந்த போதாயனர் சொன்ன வியாசர்கிட்ட நேர கேட்டவர் அர்த்தத்தை கேட்டவர் வியாசர் பிரம்மசூத்திரம் பண்ணார் அந்த பிரம்மசூத்திரத்துடைய அர்த்தத்தை முதல் முதல்ல போதாயனர் சொன்னார் வியாசர்கிட்ட நேர கேட்ட அந்த போதாயனர் என்ன அர்த்தம் சொன்னாரோ அந்த அர்த்தத்தை தான் சிவாஷத்தில் எழுதுறார் அதை ஸ்பஷ்டமாகவே எழுதுறார் அதே சமயம் போதாயனர் சொன்ன அர்த்தம் தப்பா இருக்கு அதனால அதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஸ்பஷ்டமாகவே சங்கர பாஷ்யத்தில் இருக்கு அவர் அதையும் ஸ்பஷ்டமாகவே எழுதுறார் அதனால போதாயனர் வியாசர் இந்த மாதிரி மகரிஷிகளை எல்லாமும் காப்பாற்றி கொடுத்தவர் பகவத் ராமானுஜரான அப்படின்னாலே ரொம்ப சிரேஷ்டமான ஒரு தரிசனம் அப்படின்னு ஒரு தரிசனமா கிடைச்சிருக்கு அது நமக்கு இப்படி கிடைக்கும்போது நமக்கு நமக்கு அதாலே நமக்கு என்ன கேட்டானா ஒரு பெரிய பொக்கிஷன்னு சொல்லாம இருக்க முடியாது ஏன்னா இத்தனை மகரிஷிகள் அவ சொன்ன அர்த்தங்கிறதுக்கு மாத்திரம் என்னமே இது கிடைக்காம போறதுக்கு தான் வழி நிறைய இருந்தது இந்த லோகத்துல அப்படி இதை கிடைக்கிறதுக்கு வழி செஞ்சவர் ராமானுஜர் ராமானுஜர் அவதாரம் பண்ணி இதெல்லாம் சொன்னபடியா தானே நமக்கு வந்து மனுவியாச பிராச்சேதர்களுடைய அர்த்தங்கள்லாம் நமக்கு கிடைச்சிது இல்லாட்டா நமக்கு இந்த அர்த்தமே கிடைக்காது நம்மளுடைய அதை யார் யாரோ எது எது சொல்ற கட்டுக்கதையெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டுருக்கும் அப்படி இல்லாமல் நமக்கு இது கிடைச்ச அப்புறம் நமக்கு இனிமேல் வேற எதுவும் வேண்டாம் அதனால இந்த சம்பிரதாயங்கிறது பெரிய பொக்கிஷம் தான் சிதிம் அவதீரயந்தி அதி மனோரத சித்திமதியும் யதிபதி சம்பிரதாய நிரபாய தனோபசிதாக மதுபர மௌலி தக்ன மத தந்தொர தந்தி கட்டா கரட கட்டா ஹிவாஹி கடசீகரசி பரிதாம் அப்படின்னு இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தில் ஈடுபடுபவர்கள் இருக்கையோ அவர்கள்லாம் வேற எதை கொடுத்தாலும் வேண்டான்னு வாழும் ஏன்னா சம்பிரதாயப்படுமே அவளுக்கு தெரியும்
இன்னும் கோடி கணக்கில் ரூபாய் ட்ரெஷராக வந்துருக்கு வச்சுக்கோங்க. அவத்துல அவ அப்பா அவ தாத்தா அவெல்லாம் வந்து நிறைய சம்பாதிச்சு உனக்கு பெரிய சொத்து கொடுத்துருக்கா, 10 பங்களா கொடுத்துருக்கா, அங்கங்க நிறைய ஆபரணங்கள்லாம் இருக்கு, நிறைய நிலங்கள்லாம் இருக்கு, கோடி கணக்கில் சொத்து இருக்கு, நீ இதை வச்சுன்றது அப்படின்னா அவங்ககிட்ட போய் இன்னொருத்தம் கேட்டானா, நீ கொஞ்சம் வேலைக்கு வாயேன், அங்கே மாசம் உனக்கு 1000 ரூபா சம்பளம் தரானா, நீ பியூன் வேலைக்கு வா அப்படின்னா வருவானா? இப்போ கோடீஸ்வரன் கோடி கணக்கில் சொத்து வச்சிருக்கிறவன் நான் ஏன் பியூன் வேலைக்கு போனோம், நான் ஏன் இன்னொருத்தரத்தை கை கட்டிட்டு இருக்கணும் அப்படி கேட்க மாட்டானோ? அந்த மாதிரியாக இந்த பகவத் ராமானுஜர் காண்பித்த இந்த சம்பிரதாயம், நிதிபதி சம்பிரதாயம் அப்படின்னு ராமானுஜர் சம்பிரதாயம் இருக்கோயோ, இது யார் கையில் இருக்கோ அவன் மற்ற பேர் வதிக்க மாட்டாப்பா, கிட்டே போக மாட்டான். அவன் நீ அங்கே வா இங்கே வானோ கூட்டாலும் வரமாட்டான். நீ என்ன யானையில் உட்காந்து வச்சுட்டு உன்னை ராஜகுரு வாக்கி உன்னை யானையில் உட்காந்து வச்சு கௌரவம் எல்லாம் பண்ணுறோன்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்வான். சுவாமி எப்படியானா நாவல்பாக்கம் சுவாமி எழுந்தொள்ளி இருந்தார் காஞ்சிபுரத்தில் பெருமாள் கோயிலில், அவரை பெருமாள் கோயில் சுவாமின்வா இல்லை நாவல்பாக்கம் சுவாமி அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவர்கிட்ட ஒரு விருதம் ஒன்று கொடுத்தா காஞ்சிபுரத்தில் சங்கர மட்டத்துலேருந்து ஒரு விருதமும் நிறைய ரூபாயும் இதெல்லாம் கொடுத்தான். இவர் ரூபாயை வாங்க மாட்டேன்னு இவர் அவர் சொன்ன, நான் உஞ்சவரிசி நான் ரூபாயெல்லாம் வாங்கிக்கிறது கிடையாது, அன்னன்னைக்கு உஞ்சவரிசி எடுத்து அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற விருத்தியில் இருந்தார் அவர். அதனால் அவர் எதுவுமே சேர்த்து வச்சுக்க மாட்டார். அதனால் அதுதான் உஞ்சவர்த்தின்னா உண்மையான உஞ்சவர்த்தி இது, நான் உஞ்சவர்த்தியில் இருக்கேன், நான் பைசாவெல்லாம் எங்கேயுமே வாங்கிக்கிறது கிடையாது, எடுத்துன்னு போயிடுங்க அப்படின்ட்டார். அவர் சொன்னால் சரி உஞ்சவர்த்தி இருக்க வாஸ்தவம் தான், ஆனால் இந்த பிரதத்தை வாங்கிக்கலாமே அப்படின்னார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை தான் ஆச்சரியமான வார்த்தை, எங்களுக்கு எங்கள் சம்பிரதாயத்தில் எங்கள் பூர்வர்கள் ஒரு பிரதம் கொடுத்துருக்கா, அது தாசன் அப்படின்னு பெயர், எம்பெருமானுடைய தாசன் அப்படின்னு பிரதம், இதை தவிர வேறு எந்த பிரதத்தையும் நான் பிரதமாகவே நினைக்கிறது இல்லைன்னு சொல்றேன். வேற விருதம் எங்களுக்கு தேவை கிடையாது, வேற விருதம் எங்களுக்கு விருதம் கிடையாது, என்னையா விருதம் என்ன கௌரவம் சுவாமி ராமானுஜருடைய தாசன் அப்படிங்கிறதோ இல்லை எம்பெருமானுடைய தாசன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதோ, இதை காட்டிலும் உயர்ந்த கௌரவத்தை யாராலே நமக்கு கொடுக்க முடியும், வேற யாரால கொடுக்க முடியும்? நம்ம சம்பிரதாயத்திலே நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுத்துருக்கிற கௌரவம் உண்மையில பார்த்தோம்னா பகவானுடைய தாசன் அப்படின்னு சொல்லிட்டு நாம காலக்ஷேபம் கேட்கலாம். பகவானுடைய தாசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயில் கைங்கரியங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, பகவானுடைய தாசன் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போய் சேர்க்கலாம். வேற எந்த பிரதம் எந்த பைசா வரும் அதனால என்ன லாபம்? ஒரு பிரதம் கொடுத்துட வச்சுக்கோங்க, அந்த பிரதத்தினால என்ன லாபம் எனக்கு? இந்த பிரதத்தினாலே நான் என்ன விசேஷமா எனக்கு மோட்சம் கிடைக்க போறதா, இல்ல இந்த பிரதத்தினாலே எனக்கு காலக்ஷேபம் கிடைக்க போறதா, இல்ல இந்த பிரதத்தினாலே எனக்கு கைங்கரியம் கிடைக்க போறதா, என்ன கிடைக்க போறது? அப்போ சம்பிரதாயத்துல ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறது அந்த ராமானுஜர் சம்பிரதாயத்தில் அந்த தாசன் அப்படின்னு பிரதம் இருக்கோயோ, இதுக்கு சமம் எதுவுமே கிடையாது, மற்றதெல்லாம் நாங்கள் பிரதமாகவே மதிக்கிறதே கிடையாது, அதனால எடுத்துன்னு போயிடுங்கன்னு நேராக சொன்னவர் அந்த நாவல்பாக்கம் சார். அவன் எடுத்துன்னு போயிட்டான், வேற வழி கிடையாது, இதெல்லாம் பிரதம்னு நாங்கள் மதிச்சா தானே அப்படின்னுட்டான். அதுதான் சொல்றாரு, எதிபதி சம்பிரதாய நிரபாய தனோபசிதாக, ராமானுஜர் சம்பிரதாயம் அப்படிங்கிறது பெரிய பொக்கிஷம் இது, அது நிரபாயமான பொக்கிஷம், அழியாத பொக்கிஷம் இது, இது கோடிக்கணக்கில் செல்வங்கள் நமக்கு வந்து சேர்ந்திருக்க மாதிரி, ஒரு ஜமீன்தார் வீட்டில் வந்தவனுக்கு நில புலன்கள் வீடு வாசல்கள் இது அதுவும் கோடிக்கணக்கில் சேர்ந்தா எப்படியோ அப்படி இருக்கு, இதுக்கு சமமாக எதுவுமே நிற்க முடியாது. இதுக்கு பல ஐதிஹியங்கள் இருக்கு, இது மாதிரி தான் திருக்குழந்தை தேசிகன் ஐதிஹியம், இது அடியனால சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டானா அடியன் தகப்பனார் எப்பவுமே சொல்லுவார் இதை, திருக்குழந்தை தேசிகன் அப்படின்னு ஆச்சாரியன் இருக்க, சுவாமி தேசிகனுக்கு சமானமாக இருந்தபடினாலே அவருக்கு திருக்குழந்தை தேசிகன் அப்படிங்கிற திருநாமத்தை பெருமாளே கொடுத்துருக்காரு, வேற யாரும் கொடுக்கல. சுவாமி தேசிகனே தேசிகன் அப்படின்னு ரங்கநாதன் தானே கொடுத்தேன், அதனால தானே தேசிகன் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி திருக்குழந்தையில ஆறாவது முதல் பெருமாளுமானவர் அவருக்கு வந்து திருக்குழந்தை தேசிகன் அப்படிங்கிற திருநாமத்தை அவர் தான் கொடுத்துருக்கார். அது மாதிரி திருக்குழந்தையிலே இருந்த தேசியன் பண்ண காரியத்தெல்லாம் இவரும் பண்ணார், தேசியன் மாதிரி உஞ்சவருக்கில் இருந்த தேசியனுடைய கிரந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணார். அது மாதிரி தேசியன் பண்ண உத்தகுறை திட்டகையாக சில காரியங்களும் இவர் பண்ணியிருக்கார், அதை விஸ்தாரமாக பின்னாடி வந்து சொல்றேன். அப்போ அந்த திருக்குழந்தை தேசிகன் அப்படி உஞ்சவர்த்தி இருந்தபோதும் அவருடைய வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அவருக்கும் பெரிய பெரிய பதவிகள்லாம், ஏன்னா மகா பண்டிதராக எழுந்திருந்தபடினாலே, மகா ஞானியாக எழுந்துள்ளிருந்தபடினாலே, மகா ஆச்சாரியனாக எழுந்துள்ளிருந்தபடினாலே, பகவானுடைய அனுகிரகத்தை பலவிதமும் பெற்ற மகானாக எழுந்துள்ளிருந்தபடினாலே, அப்போ நீர் போய் இப்படி உஞ்சவர்த்தி எடுக்கலாம், நீர் பெரிய ஆச்சாரியன் இல்லையா, பெரிய ஆச்சாரியன்னா ஆச்சாரியனுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய பதக்கள்லாம் போகணும், இன்னும் நிறையா யானை குதிரை ஒட்டகம் ஒட்டகம்னு என்னென்ன இருக்கோ எல்லாம் வேணும், மகா ஆச்சாரியன்னா ராஜகுருவாக இருக்கணும், ராஜாக்களெல்லாம் காலில் வந்து வேணும், அப்படி இருந்தோம்னானே மகா ஆச்சாரியனாக இருக்கணும், அதனால ராஜகுருவாக இருக்க வேண்டாமோ, பல்லக்கில் போக வேண்டாமா, நிறைய யானை ஒட்டங்கள் சிஷ்யர்கள் பரிவாரம் கூட போக வேண்டாமா, உங்கள் பெயர் ஊரெங்கும் பரவ வேண்டாமா அப்படின்னா, அதற்கு அந்த சுவாமி தான் இந்த ஸ்லோகத்தை சொன்னாராம்,
யதிபதி சம்பிரதாய நிரபாய தனோபசிதாக சாமானியருடைய சம்பிரதாயத்திலே எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த உஞ்சவருத்தி இருக்கொள்ளியோ இதுக்கு சமம் எதுவும் ஆகாது. எனக்கு உஞ்சவருத்தி எடுத்துட்டு கொள்ளியோ, இந்த உஞ்சவருத்திங்கிறது எனக்கு பெரிய சொத்து, நான் இதை விட்டு வர முடியாது எங்கேயுமே. என்ன தயவு செய்து என்ன ராஜகுரு அந்த மாதிரிலாம் சொல்லாதோம், எனக்கு அதெல்லாம் சரிப்படாது, எனக்கு வேண்டாம். என்ன உஞ்சவருத்தி தான் எனக்கு பிடிச்சது, இதுதான் எங்கள் ஆச்சாரியர்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இங்கேயே எம்பெருமான நித்தியம் காத்தால உஞ்சவருத்தி எடுத்து அதுக்கப்புறம் கோயில் ஆறாம் வகை பெருமாள் போய் மங்களாசாசனம் பண்ணிட்டு ஆற்றுக்கு போய் அந்த மாத்தியானிக ஸ்நானம் பண்ணி அந்த திரவியம் உஞ்சவருத்தியால் கிடைச்ச எந்த திரவியமோ அந்த திரவியத்தை வச்சு பெருமாளுக்கு திருவாரம் பண்ணி வைசுதே பண்ணி சாட்டிருந்தா இந்த ஆனந்தம் எங்கே வரப்போகுது? இது போய் நம்ம யானை மேலே உட்காண்டா வருமா, இல்லை குதிரை மேலே உட்காண்டா வருமா? எனக்கு தயவு செஞ்சு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் இப்படியே இருந்துட்டுருக்கேன் என்ன சாதிச்சார். அதுதான் விஷயம். ஆனால் நம்ம என்ன கேட்டால் முக்கியமான விஷயம் என்ன கேட்டாங்கன்னா, நம்ம சம்பிரதாயத்தினுடைய பெருமை அப்படிங்கிறது இது நிரபாய தனம் அப்படிங்கிறது. இது பெரிய பொக்கிஷம், அழியாத பொக்கிஷம். பெரிய பொக்கிஷம் தெரிஞ்சு கூட இதையும் சொல்லிக்கணும், அழியாத பொக்கிஷம். ஏன்னு கேட்டால் எந்த பொக்கிஷமானாலும் அழிஞ்சிடும். எப்படிப்பட்ட ஜமீன்தார் அவனுக்கு கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வச்சாலும் அது அழிஞ்சிடும் தான் பார்த்துருக்கோம். ஆனால் அழியாத பொக்கிஷம் இது. இது வேற யாராவது அழிக்கிறேன்னு வருவா, நான் உனக்கு இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இப்படி பண்ணுறேன்னு, அவள் அழிக்கிறதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. இதை அழியாத நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு. நிருபதி ரங்க விருத்தி ரசிகான் அபிதாண்டவ என்ன மிகம் அவிமர்ச கேளி ரசிகை நிபுதை விதிருதா. இந்த சம்பிரதாயம் கிடைச்சதுன்னா அவள் ஆனந்தப்படுவான். நிருபதி ரங்கவிருத்தி ரசிகான் அபிதாண்டவையன் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் கல்யம் அவெல்லாம் நர்த்தனம் ஆடின்னு இருக்காளாம். ஏன்னா ரங்கத்தில் ஏதாவது நடந்தா ரசிகர்கள்லாம் மனசில் சந்தோஷம் வர முடியும். அதான் ஸ்ரீரங்கத்தில் இந்த மாதிரி சம்பிரதாயம் நன்னா நடந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ ரசிகர்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் இப்படி இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் வச்சு சம்பிரதாயம் நடக்கிறது, ஸ்ரீரங்கத்தில் தேசிகனை வச்சு சம்பிரதாயம் நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் ரங்கத்தில் நடக்கும்போது அந்த ரசிகர்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்துட்டுருக்கு. நிகமா விமர்ச கேலி ரசிகைஹி, வேதாந்த விமர்சனம் பண்ணுறவர்கள் அப்படின்னு சில பேர் இருக்காங்க, வேதாந்த ரசிகர்கள் அப்படின்னு பெயர். சிவாஷ்யம் முதலான விமர்சனங்கள்லாம் பண்ணிட்டு அதில் வந்து ஆச்சரியமாக எம்பெருமாண்டிய குணத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவெல்லாம் ரொம்ப ஆனந்தப்பட்டிருக்காள். ஏன்னா சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு சமய அத்தியாத்ம வித்யாம் அப்படிங்கிறபடியாக வேதாந்த அர்த்தத்தை விமர்சனம் பண்ணுறதே ஒரு சந்தோஷம், அதுவே ஒரு பெரிய ஆனந்தம். அந்த சந்தோஷத்தை கொடுத்தவர் பகவத் பிரம்மாண்டம் இல்லையா? எத்தனையோ விதமான ஆனந்தம் இருக்கு இல்லையா? எப்படி ஆனால் பாராயணம் பண்ணுறதுங்கிறது ஒரு உத்தமமான கைங்கரியமோ, பெருமாளுக்கு பாராயணம் பண்ணுறோங்க. இதை தவிர சாரீரமாக பெருமாளுக்கு நம்ம சரீரத்தினாலே என்னென்ன கைங்கரியம் பண்ணுறோமோ அதெல்லாம் ஒரு கைங்கரியமோ, அந்த மாதிரி தான் சீபாஷ்யம் சேவித்தல் சீபாஷ்யம் விசாரம் செய்தல்னா அதுவும் ஒரு அதுவும் ஒரு கைங்கரியம், அதுவும் ஒரு உத்தமமான கைங்கரியம். அதில் ஈடுபடுறவாள் அன்றைக்காம விமர்ச கேலி ரசிகாக அப்படிங்கிற ஆனால் ரொம்ப ராசிக்கியத்தோடு கூட அங்கே போய் சீவாஷம் மூலமாக எம்பெருமாண்டிய குணத்தை தானே அவள் அனுபவிக்க போகிறான், வேற இருந்து அனுபவிக்க போகிறான். எம்பெருமாண்டிய குணத்தை விமர்சமாக பண்ணி அனுபவிக்கப் போகிறார்கள் இவ்வளோதானே. அதனால் அப்படிலாம் இருக்கும்போது அவளுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக சம்பிரதாயம். அதனால் என்ன கேட்டான்னா மறுபடியும் அதே தான், பொக்கிஷம்ங்கிறது இருக்கொள்ளியோ, இந்த பொக்கிஷத்தை பார்த்தால் சந்தோஷம், இந்த பொக்கிஷம் இருக்குன்னு நினச்சா சந்தோஷம், இந்த பொக்கிஷத்தை கையில் எடுத்தால் சந்தோஷம், எல்லாம் இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி நம்ம சம்பிரதாயங்கிறது நமக்கு நினைக்க நினைக்க நாம் அனுபவிக்க அனுபவிக்க அதுக்கு இன்னும் ஆசிக்கம் நமக்கு கூடிண்டே இருக்கும். அப்படி கேச்ச இந்த சம்பிரதாயத்தை விட்டு வேற எங்கே நாம் போகணும் அப்படிங்கிறதாக ஒரு அர்த்தத்தை கூட சொல்லியிருக்கேன். இங்க ஆஷா மதங்கஜகனான் அவிசக்கிய வேதானே பாதே எதி கிதிமிருத பிரசபம் நிருந்தன்னே. இன்னொரு இடத்துல சுவாமி தேசிகன் சொல்றார், இந்த சம்பிரதாயத்தில் இல்லாதவர்கள் கூட கடைசியில் சம்பிரதாயத்தில் வந்து விழுந்துடுறார். இப்பெல்லாம் ஒன்று வாதத்தில் தோற்று போய் விழுந்துகிறார், இல்லை அவளுக்கு இந்த சம்பிரதாயம் பிடிச்சு இங்கே வந்து விழுந்துடுறாரு. ஏதோ ஒன்று அங்கிருந்து இங்கே வந்தவர்கள் உண்டே தவிர இதில் ஈடுபட்டவர்கள் இன்னும் எடுத்துகிட்டு போக மாட்டார். இந்த சம்பிரதாயத்தில் ஈடுபட்டவர்கள் இதை விட்டுட்டு எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்லாம் யாரும் போக மாட்டார். ஏன்னா இந்த ருச்சி தெரிஞ்சவாளுக்கு வேற எதுவுமே அவளுக்கு ருச்சிக்காது. நான் எத்தனை ரத்தி கொச்சிட்டு அப்படின்னா தத் ரசாமிரத திருத்தானா நாண்யத்ரஸ்யா ரதி கொச்சிதின்னு பாகவதத்தில் வரும். இந்த பாகவத ரசத்தை யார் வந்து அனுபவிக்கிறாளோ அவளுக்கு வேற புஸ்தகமே பிடிக்காது. பாகவதத்தை யார் சேவிக்கிறாளோ அவர்கள் மற்ற புஸ்தகம்லாம் கொடுத்தா வேண்டான்னு வாழாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ரசம்ங்கிறது எதிலுமே இல்லையே அப்படின்னு வருமா. அந்த மாதிரி ரீதியில் இந்த சம்பிரதாயத்தை அனுபவித்தவர்கள் கல்யும் அவர்கள் வந்து வேறெங்கி போக மாட்டார்கள் மாத்திரமில்லை, மற்றவர்கள்லாம் தானே இங்கே வருவார்கள். ஒன்றும் இங்கே இருக்கக்கூடிய வாதத்திலே தோற்று வருவார்கள், இல்லை இதிலே ஈடுபட்டு வருவார்கள் அப்படிங்கிறார்கள். அபிகம்யசம்யதனதா சுமேதசா
इति चक्रवर्ती पदपत्रपत्तनम् हरिभक्तदास्य रसिका परस्परम् क्रयविक्रयार्ह दशया समिंधते. இந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்கள்லாம் இதை எவ்வளோ நாள் அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இங்கே இவர்கள்லாம் ஹரிபக்த தாஸ்ய ரசிகாக, ஹரிபக்தி அப்படிங்கிறதுல ரொம்ப ரசிகர்களாக இருக்காங்க. பகவத் பக்தி அப்படிங்கிறதே ஒரு அனுபவிச்சுன்றது, அதை அனுபவிச்சா பரவாயில்ல. ஹரிபக்த தாஸ்ய, அதாவது ஹரிபக்தர்களான பாகவதர்கள் இருக்காள், அவர்களுக்கு தாசாக இருக்கேன் அப்படிங்கிறது இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். தாச தாசன் அப்படின்னு அதை பிடிச்சிருந்துருக்காங்க. பரஸ்பரம் தாசதாசனாக இருந்துருக்கா, இவரும் அடியாங்கிறார் அவரும் அடியாங்கிறார். இப்போ பரஸ்பரம் இவர்கள் தாசியத்தை வச்சு கொண்டாடிருக்காங்க. ஒருத்தர் அடியேன்னு இன்னொருத்தர் பார்த்து சொன்னான்னு வச்சுக்கோ. அப்போ அவர் சுவாமி, இவர் தாசன், அடியேன்னு சொல்றவர் தாசன், அவர் சுவாமி அப்படின்னு தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இவர் தாசன் அப்படிங்கிறவர் அந்த தாசியத்தை அனுபவித்து அடியேன் சுவாமி தேவரை சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து சேவிக்கிறார். ஏன்னா அவருக்கு தாசனாக அவரை சேவிப்பது இவருக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்ச உடனே அவர் என்ன பண்ணணும், பெரியவர் என்ன பண்ணணும் அப்படிங்கிட்டா, அவரை சுவாமி தானே, ஏன்னா இவர் சேவிக்கிறது அவருக்கு பிடிச்சிருக்கு. அப்பா நீ தாசன், நீ வந்து சேவிக்கிறியே, நான் சுவாமியா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு தானே பண்ணணும். ஆனா அவர் அப்படி பண்றது இல்லையா, அவர் என்ன பண்ற, அடியேன் தாசதாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதிலுக்கு சேவிக்கிறார். இந்த ஒரு வேடிக்கை எங்க வரும் கேட்டா, இது ராமானுஜ சம்பிரதாயத்தெல்லாம் வரும், வேற எங்கேயும் வர்றது. ஹரிபக்ததா ரசிகா பரஸ்பரம் கிரயவிக்ரயார்க தசையா சமிந்ததே. பரஸ்பரம் இவர்கள் செய்வார்கள். ஏன்னு கேட்டான்னா, உமக்கு தாசனா இருக்கிறதுங்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. அது இப்படி பிடிக்க முடியும், எப்பவுமே லோகத்துல சுவாமியா ஒருத்தன் இருக்கான் வச்சுக்கோங்களேன், அவனுக்கு தாசனா இருக்கிறது பிடிக்காது. தாசனா இருக்க வேணா தாசனா இருக்கட்டும். இப்ப நாமளே ஒருத்தர் கிட்ட போய் நீ எனக்கு காட்டிலும் பெரியவர், நீர் சுவாமி அப்படின்னா அவருக்கு சந்தோஷம் தான், ஒரு வாசகம் தான் அவருக்கு சந்தோஷம். உன்னை காட்டு நான் பெரியவர், நான் வாசகம் தான், நீ என்ன காட்டு நீர் வயசுல பெரியவர், ஞானத்துல பெரியவர், எல்லாத்தையும் பெரிய வயசு அப்படின்னா அப்படியே அப்படியே சந்தோஷம் அப்படின்னு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, அடியன் நான் சுவாமி தான், தேவருக்கு தாசன் தான் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் அப்படிங்கிறது இங்கேதான் வருமா. நான் பரஸ்பரம் அப்படிங்கிற பரஸ்பரம் என்ன காரணம் கேட்டேன்னா, இந்த தாசிய பாவத்திலே ஊறி இருக்கிறார்கள். நான் பகவானுக்கு தாசன் அப்படிங்கிறது போய் நான் பகவானுடைய தாசனுக்கு தாசன் வரும்போது, அந்த பகவானுடைய தாசன் முதல்ல சொன்னவர் அவர் வயசுல குறைஞ்சவராக இருக்கலாம், ஞானத்திலே குறைஞ்சவராக இருக்கலாம், ஆச்சார அனுஷ்டானத்திலே குறைஞ்சவராக இருக்கலாம், ஆனால் அவர் பகவானுடைய தாசர் அப்படிங்கிறபடினாலே அவருடைய தாசர் நான் அப்படின்னு அறி. ஏன்னா தாசிய ரசிகாலா இருக்கிறது தான் அது தோணும். ரசிக்கியம் அப்படின்னு இல்லாமல் தாசிய கணக்குன்னு போட்டா வச்சுக்கோங்க, யார் யாருக்கு தாசன் அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். அப்போ வயசுல பெரியவருக்கு வயசுல சின்னவர் தாசன், பண்டிதராக இருக்கிறவருக்கு பாண்டித்யம் குறைஞ்சவன் தாசன் அப்படின்னு தான் வரும் இல்லையா. இது வந்து வெறும் தாசிய கணக்கில் வரும். ஆனால் நமக்கு ராமானுஜர் காட்டி கொடுத்த தாசியம்ங்கிறது வெறும் ஞானத்தை வச்சோ இல்லை இன்னொன்னு வச்சோ ஒரு கணக்கில் வந்ததில்லை. பின்ன என்ன கேட்டால் இது ராசிக்கியத்தில் வந்தது. ராமானுஜர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிட்டா, தாசன் அப்படின்னு சொல்றது ஒரு ஆனந்த அனுபவம் அப்படிங்கிற. நீ பகவானுடைய தாசன் அப்படின்னா பகவானுக்கு கட்டுப்பட்டு இருக்கேன்னா, நீ வந்து உன்னுடைய தலைவிதியினாலே அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கேன்னு அர்த்தம் இல்லைப்பா, உனக்கு அதுதான் வந்து ஆனந்தம். பகவானுக்கு தாசனாக இருந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதா ஆத்மாவுக்கு ஆனந்தம். அப்படி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இல்லைன்னா இந்த ஆத்மாவும் சரீரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு, அதுதான் உண்மையில கட்டுங்கிறது. ஆத்மாவை கட்டுப்படுத்துறது பிரகிருதியும் கர்மங்களும் தானே, அதுதான் கட்டுங்கிறது. பகவானை குறைச்சா உண்மையில அங்கே கட்டு கிடையாது, அதுக்கு மோட்சம்னு பெயர் அப்படின்னு காமிச்சு கொடுக்குற. நீ என்னானாலும் கர்மத்துக்கு கட்டுப்பட்டவன், சரீரத்துக்கு கட்டுப்பட்டவன், கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அப்போ நான் கட்டுப்படுறேன்னு யாராலையும் சொல்ல முடியாது, ஏன்னா சரீரத்தை மீறி யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது, கர்மத்தை மீறி யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அதெல்லாம் எதுவும் வெறும் ஏதோ நான் சுதந்திரம் இருக்கேன்னு தோன்றதே தவிர நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். ஆனால் இந்த கட்டெல்லாம் மீறி நாம் பகவானுக்கு தாசன் அப்படிங்கிறத அனுபவிச்சு சொன்னா அப்புறம் அது வந்து நாம் ரசிக்கும்படியாக இருக்கும். இதுதான் தலையெழுத்தேன்னு வந்தது, அது ரசிக்கும்படியாக வரக்கூடியது. அதனால ஹரிபக்த தாசியனாக நீங்கள் ஹரிபக்த தாசிய ரசிக்கனாக இருக்கணும். தாசியங்கிறது ஒரு ராசிக்கியம் அப்படிங்கிறதாக சுவாமி எம்பெருமானா நமக்கு நம்ம சம்பிரதாயத்திலே காட்டி கொடுத்த அர்த்தம். அதனால என்ன பண்றான் கேட்டான்னா, யார் வந்து தாசன் சொன்னாலும் அடியன் தேவரி இருக்கு தாசன் அப்படின்னு அவரை சுவாமியாக்கி, இவன் தாசன் சொல்றது காரணம் என்னன்னு கேட்டா, இவன் அதை அனுபவிக்கிற அப்படின்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால. அதான் சொல்றார் ஹரிபக்த தாசிய ரசிகாக, ஹரிபக்த தாசிய ரசிகா பரஸ்பரம் கிரயவிக்ரயார்க தசையா சமிந்ததே. பரஸ்பரம் என்ன பண்றான் கேட்டா, தாசன் 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 சொல்லிட்டு கிரய விக்கிரியம் கூட பண்ணலாம்னு ஆயிடுது. நீ என்ன விற்கலாம், நீ என்ன வாங்கலாம், என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா அடியார் பண்ணிக்கலாம், ஏன்னா உனக்கு உரிமை இருக்கு, உனக்கு இல்லாத உரிமை யாருக்கும் கிடையாது. அதனால பேசுவார் அடியார் என் தம்மை விற்கவும் பெறுவர்களே அப்படின்னு சொல்றாரு இல்லையா பெரியாழ்வார்.
அந்த மாதிரி அடியார்கள் எம்மை விற்கவும் பெறலாம், என்ன என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற அளவு, அந்த அளவு தன்னை எழுதி கொடுக்கக்கூடிய அளவு தாசியத்திலே திளைத்து நிற்கிறார்கள் அப்படின்னு. அதனால அந்த ரீதியில இந்த தாசிய ராசிக்கியம் அப்படிங்கிறது நம்ம சம்பிரதாயத்துல வந்திருக்கு. இதுவும் ராமானுஜர் காப்பாற்றி கொடுத்தபடினாலே பூர்வாச்சாரியர்கள் ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் தாசன் தாசன் சொல்லிட்டு இருக்கோமோ இல்லையோ, நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ, இன்னி வரைக்கும் நமக்கு இந்த பாவம் வரத்துக்கு காரணம் பகவத் ராமானுஜருடைய சம்பிரதாயம். அவர் கொடுத்து கொடுத்து வந்ததே தவிர உண்மையிலே இதெல்லாம் எழுதி படிச்செல்லாம் வராது, வேதத்துல படிச்செல்லாம் வராது, இதெல்லாம் உள்ள அர்த்தம், இதெல்லாம் அனுபவத்துல மாத்திரம்தான் வரும். அந்த அனுபவத்தை நமக்கு கொடுத்தது தான் சுவாமி ராமானுஜருடைய சீசுக்திகள் எல்லாம். அதெல்லாம் தான் நேற்று பார்த்தோம். நமக்கு ராமானுஜர் சீசுக்திகள் எப்படியானா இந்த பக்தி நாடிகளை கிளக்கி விடும்னு எழுதிக்கார் இல்லையா, நேற்று அது பார்த்தோம் இல்லையா, மாதிரி பக்தி நாடிகளை தூண்டி விடும் இது. அதனால அப்படிப்பட்ட ஒரு சம்பிரதாயம் இது பூர்வாச்சாரியர்கள் நமக்கு காட்டி கொடுத்த சம்பிரதாயம். இன்னி வரைக்கும் வந்துட்டு இருக்கிற சம்பிரதாயங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த ஹரிபக்த தாச ரசிகா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ராமானுஜர் சம்பிரதாயத்தினுடைய தனிப்பெருமையாக அனாதி காலமாக இருந்துருக்கு அப்படின்னும், மகரிஷிகள் எல்லாரும் உகந்தது அப்படின்னும், அதுக்கப்புறம் வந்து நமக்கெல்லாம் ரசிக்கும்படியாக இருக்கு அப்படின்னும், இது நிரபாயமாக அழியாதபடியான ஒரு பெரும் செல்வம் அப்படின்னும், இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்களை சுவாமி எத்திராஜ சக்தியிலே இங்கே சம்பிரதாய விதமாக சாதிக்கிறார். அதை என் சுருக்கமாக விஜாபித்தேன். இன்றைக்கு ஆச்சரியமாக அப்போ ராமானுஜர் திருநக்ஷத்திர தினம் தேசமெல்லாம் உகந்திரவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதரினால் வந்து தோன்றின ஆச்சாரியர் தேசமெல்லாம் உகந்திரவேன்னு எல்லா தேசத்துல எல்லாரும் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக எல்லாருடைய க்ஷேமத்துக்காகவே வந்த ஒரு அவதாரம் இந்த பகவத் ராமானுஜ அவதாரம் அப்படின்னு. ஆனால் சித்திரையிலே திருவாதிரையிலே அவதாரம் பண்ணி சகல லோகத்துக்கும் க்ஷேமமாக ராமானுஜாரி திவ்யாஜியை அருளி செய்த ஆச்சாரியனுடைய அந்த திருநக்ஷத்திர தினத்திலே இன்னைக்கு ராமானுஜ சம்பிரதாயம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.